நண்பர்களே, மெக்கானிக்ஸ் பாடத்தில் பாஸ் பேப்பர்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ எஸ்ஏ கல்வியில் கட்டுரை வினாக்கள் செய்து கொண்டிருக்கிறோம். 1980s தொடங்கி 2013 வரைக்கும் செய்து கொண்டோம். கடைசி 10 பகுதியில் அவ்வளோ பார்த்தினாங்க. 11வது பகுதிக்கு வந்திருக்கோம் பாருங்க. 2014 வந்த கட்டுரை வினாவை பார்க்க போகிறோம். மெக்கானிக்ஸில் ஒரு மனிதன் அடியெடுத்து நடக்கும்போது ஒரு குறித்த கணத்தில் அம்மனிதனின் முழு உடல் நிறையும் ஒரு ஒன்றிற்கு காணப்படுகின்றவாறு ஒரு தனிக்காலினால் மாத்திரம் தாங்கப்படுகின்றது. நடக்கைகள் உள்ள இப்போ இந்த ஒரு காலை தூக்கி வைக்கக்குள்ள இந்த காலில் பிறக்கும், இனி மெட்ட காலை வச்சு இந்த காலை தூக்கிக்கலாம், மெட்ட காலில் பிறக்கும். அப்போ ஒரு காலில் மட்டும்தானே வெயிட் பொறுக்கலாம், நிக்கேக்குள்ள ரெண்டு காலிலையும் பொறுக்கும். நடக்கைகளை பிள்ளைகள் மாறி மாறி ஒரு காலை தூக்கி தூக்கி தான் நடக்கலாம். அப்போ ஒரு காலில் மட்டும்தான் வெயிட் பொறுக்குதுன்னு சொல்கிறார். வெயிட் அதில் தாங்குதுன்ட்டு. இக்காலிற்குரிய எண்பு கட்டமைப்பின் முகப்பு தோட்டம் ஒரு ரெண்டில் காணப்படுகின்றது. காலின் மீது தாக்கும் எல்லா விஷயங்களையும் காட்டும் எளிதாக்கிய சுயாதீன உருவ வரைபடம் ஒன்று ஒரு மூன்றில் காணப்படுகின்றது. பாருங்க, இதான் அந்த எலும்பு, காலின் இல்லை ஒரு பக்க காலா, இது இடுப்பு, இது இடுப்பு, இடுப்பில் இந்த வாரம் ஒரு கால், ஒரு கால். அதில் வர எலும்பு கட்டமைப்பு அதில் தாக்குற விஷயங்களையும் சொல்கிறார். பாருங்க பாப்போம் என்ன சொல்கிறாரு. இதில் பாருங்க, இந்த ஜாயிண்டில் இருந்து நேரே ஒரு கோடனு கீறுறார். கீறக்குள்ள இவ்விடத்தில் 8 சென்டிமீட்டரில் விலகி இருக்குது. ஆ, பிறகு 10 சென்டிமீட்டர் இதில் குறிச்சிருக்கார், இதில் 18 சென்டிமீட்டர் குறிச்சிருக்கார். இதில் நிற தாக்குதுன்னு போட்டிருக்கார் டபிள்யூஎல். பாப் ஒரு மூன்றில் காட்டப்பட்ட எல்லா விஷயங்களும் உடலின் நிறையும் ஒரு நிலைக்குத்து தளத்தில் தாக்குன்னு ஒரே தளத்திலேயே இருக்காமல், அத்துடன் காலிற்கும் திரைக்கும் இடையே உள்ள உராய்வு விசை இந்நிலைமைக்கு புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கும். உராய்வு விசையை புறக்கணிக்கணும். ரைட். இங்கு எஃப்எம் சமன் தசை கூட்டம் எம்மினால் காலின் மீது தாக்கும் விளையுள் விசை. எஃப்எம் என்று குறிச்சது அப்புறம் எஃப்எம். ஆ, இப்போ கால் இருக்கிற ஜாயிண்டில் பிள்ளைகள், கால் இருக்கிற ஜாயிண்டில் தசைகளால் அந்த எலும்பில் தாக்குற விசை என்ன விளையுள். அப்போ தசைகளால் ஒரு பக்கம் இழுக்கப்படும். அப்போ எல்லா இழுக்கிற விசைக்கும் சேர்த்து ஒரு விளையுளாக போடுறார் எஃப்எம்ன்ட்டு. எஃப்எஸ் என்றது காலின் மீது இடுப்பு தாங்கு குழியினால் உஞ்சட்டப்படும் விசை. எஃப்எஸ் என்ற அப்படி இப்போ பாருங்க, இப்போ இதில் கால் தொடங்குதுண்டா, நிற்கிற ஹால் நம்ம நேராக நிற்கிற ஹால் படி தான் காய்க்கிறோம், கொஞ்சம் சரிஞ்சு நிற்குதுங்க. அப்போ அந்த காலில் இடுப்புக்கு மேற்பட்டு அவ்வளோ வெயிட்டும் பொறுக்கத்தானே வேணும். அப்போ அவ்வளோ வெயிட்டும் பொறுக்கிறது தான் எஃப்எஸ் என்று குறிக்கிறார். அது நிலக்குத்தை இருக்க மண்டி இல்லைன்னா அப்படின்னா அப்படி சரிவோம் அப்படி தானோ அப்படி. அப்போ நேரே நிலக்குத்தை வர மண்டி இல்லை ஏன்னா. ரைட். டபிள்யூஎல்ன்றது காலின் நிற, இப்போ டபிள்யூஎல்ன்னு குறிச்சிருக்கிறது காலுக்கு மட்டும் இருக்கிற நிற. ஆர் என்றது தரையினால் காலின் மீது தாக்கும் மறுதாக்க விசை. இதில் ஆர் என்று குறிச்சிருக்கிறது, இந்த ஆர் என்று குறிச்சிருக்கிறது தரையால் காலில் தாக்குற மறுதாக்க விஷயம். நிறைய விஷயம் சொல்கிறார். பாப்போம் என்ன என்னண்டா ஃபிசிக்ஸில் இந்த நீங்கள் சில நேரங்களில் டென்ஷன் ஆகிற விஷயம் இதில் பார்த்த உடனே டென்ஷன் ஆகிற ஏதோ கணக்கு கம்ப்ளிகேட்டான விஷயம் ஆகும். நீங்கள் ஒன்றும் இங்கே ஆர்த்தோபீடிக் எக்ஸாமுக்கு படிக்கலை, என்ன எண்பு முறிவு எக்ஸாமுக்கு படிக்கலை, என்னவோ கணக்க சொன்னாலும் கடைசியால் கேட்க போகிற கேள்வி நியூட்டன் இயக்க விதி F7ma ஆ இதுகளை தான் கேட்க போகிறார். அப்போ படங்கள் மனுஷன் நடக்கிறதா இருக்கலாம், மனிதன் பாயிறதா இருக்கலாம், நீந்துறதா இருக்கலாம், சேட்டலைட் போகிறதா இருக்கலாம், வாகனம் போகிறதா இருக்கலாம், புதுசு புதுசாக ஏதாவது ஒரு 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 நடைமுறையில் பார்க்குற விஷயம் கூட கொண்டு வந்து புகுத்துவார். படம் பெருசாக இருக்கும், கதை பெருசாக இருக்கும், அவர் அதுக்கு கொடுக்குற பில்டப் பெருசாக இருக்கும், கேள்வி சின்னதாக இருக்கும். அப்போ ஒரு நாளும் படத்தை பார்த்து கேள்வியை பார்த்து பயந்துடாதீங்க, சரிதானே, பார்த்துக்கொண்டு போவோம். மனிதனின் நிறை டபிள்யூஎனின் மறுதாக்கு விசை ஆரை டபிள்யூஎன் சார்பில் எடுத்துரைக்க. பொதுவாக டபிள்யூஎல் தசன் டெண்டு டபிள்யூ புள்ளி பி பற்றி திருப்பங்கள் எடுப்பதன் மூலம் அல்லது வேறு முறையில் எஃப்எஸ் டிடாஸ் டபிள்யூ ஆகிட்டு தொடர்புடமே பெறுக. பார்ப்போம். எஃப்எம்ஐ டபிள்யூஎன் சார்பில் காண்க. சைன் காஸ் 72 வாயில் தந்திருக்கிறார். டிடாஎஸின் பிரமாணத்தை காண்க. எஃப்எஸ்ஐ டபிள்யூஎன் சார்பில் காண்க. இக்கணிப்புக்கு மாத்திரம் சைன் டீட்டா எஸ்எம்என் 1 என நீர் எடுக்கலாம். பார்ப்போம். காயப்பட்ட இடுப்பு மூட்டினுடைய ஒரு மனிதன் நடக்கையில் அவர் காயப்பட்ட மூட்டுடன் இணைந்துள்ள பாதத்தை வைத்து நடக்கும்போது காயப்பட்ட பக்கத்தை நோக்கி நொண்டி நடக்க பார்க்கிறார். இப்போ ஒரு வாழ் காயம் வந்தப்பில் நொண்டு வர்றான பிள்ளை, இப்போ நொண்டைகளை நடக்குதுன்னு பாருங்க. இதன் விளைவாக உடம்பின் உயிர் மையம் காயப்பட்ட இடுப்பு மூட்டின் பக்கத்துக்கு நகரும். அதேவேளை எஃப்எம் ஆனது ஒரு நிலக்குத்து மேன்முக திசையிலே தாக்குகின்றது. பாருங்க எஃப்எம்மும் மாறுது அப்பைக்குள்ள ஏன்னா நிலக்குத்து எஃப்எம் நிலக்குத்தே வருதா. சரி, இச்சந்தர்ப்பத்துக்கான காலுக்கான சுயாதீன உருவ வரைப்படம் ஒரு 5 காட்டப்பட்டிருக்கும். அதே வேளை எஃப்எம் எஃப்எஸ் ஆகியவற்றின் ஒத்த விசைகள் முறையே எஃப்டேஷ்எம் எஃப்டேஷஸ் ஆக காணப்பட்டுள்ளன. இவர் நொண்டேக்குள்ள வார எஃப்எம்ஏ எஃப்எஸ்ஐம் எஃப்டேஷ்எம் எஃப்டேஷஸ் காட்டுறார். என்ன காரணம்னா அது உடம்பு சரிக்க போகிறார். நொண்டேக்குள்ள இப்படி 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 நொண்டி நொண்டி தான் நடப்போம் என்ன. அப்போ ஒரு பக்கம் சரி இதில் உடம்பு சரியக்குள்ள முதல் நேராக நிற்கிற மனுஷன் எஃப்எம் அவனுக்கு தாக்குற விசைகளுக்கும் நொண்டேக்குள்ள இப்படி ஒரு பக்கம் சரிஞ்சவன் நடக்கைக்குள்ள தாக்குற விசைகளுக்கும் வித்தியாசம் இருப்போம்.
அப்போ அதை எஃப் டேஷ் எஃப் எஸ் எஃப் டேஷ் எம் எஃப் டேஷ் எஸ்ன்னு போடுறார். இந்நிலைமைக்கு விசை எஃப் டேஷ் எஸ்ஐ டபிள்யூவின் சார்பில் காணுங்க. ரைட், மேலே பியில் விவரிக்கப்பட்டுள்ள அவர் நொண்டுவதன் விளைவாக விசை எஃப்எஸ்இன் பெருமனில் குறை உள்ள குறைப்பை சதவீதத்தில் காணும். எஃப்எஸ் உள்ளாத்தால் குறையுதுன்றதை பார்க்கட்டாம் பார்ப்போம். நடக்கும் செயல்முறையின் போது ஒரு கால் தரை மீது ஓய்வில் இருக்கும் அதைவுகளை மற்றைய கால் இடுப்பு மூட்டினை சுற்றி இயங்குகின்றது. இவ்வியக்கம் ஒரு ஆறில் காணப்படுகின்றவாறு ஒரு கோலின் அலைவியக்கமாக கருதப்படலாம். இங்கு காலானது நீளம் எல்லையுடைய ஒரு சீரான கோலாக கருதப்படலாம். புள்ளிக்கு யூவின் ஊடாக சுழலும் அச்சுப்பட்டி ஐ பை டூ சடத்துவ திருப்பம், அச்சுப்பட்டி கோலின் சடத்துவ திருப்பம் ஐ எனின் ஒரு ஆறில் சுட்டி காட்டப்பட்ட நிலைக்குத்து கோண ஆர்முடுகள் அல்பாவிற்கான ஒரு கோவையை எல் ஆகியவற்றின் சார்பில் பெறு. பார்ப்போம் பார்ப்போம். டி சமன் ரெண்டு பாயிங் வர்க்கமூலம் டீட்டாங்கிள் அல்ஃபா இலிருந்து கோலின் அளவு காலம் டீயை பெறலாம். அத்துடன் நீளம் எல்லையுடைய சீரான கோலிற்கு டி சமன் ரெண்டு பாய் வர்க்கமூலம் ரெண்டில் மூஞ்சி என மூன்று ஜி என காட்டலாம். ஒரு காலின் நீளம் தசம் 9 மீட்டராக உள்ள ஒரு மனிதன் ஒத்த டீயின் புறமானத்தை கணிக்க பாய்சமன் 3 எனவும் வர்க்கமூலம் சைவரசன் சைவர் 6 சமன் சைவரசன் 2 என்ஜினும் காட்டு. பாருங்க சுருக்கலுக்கு கொஞ்சம் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். என்ன வர்க்கமூலம் சைவரசன் சைவர் 6 தசன் 2 என்ஜின்லாம் எடுக்கட்டான் பாப். ஒரு மனிதன் மிகவும் முயற்சியின்றி நடக்கும் கதையானது அவருடைய கால்கள் மேலே சி 2 புறப்பட்டுள்ள அளவு காலத்தில் அலையும் கதையே ஆகும். தசம் 9 மீட்டர் நீளம் உள்ள கால்களுடைய ஒரு மனிதன் நடக்கும் பொழுது அவருடைய கால்களில் ஒன்று தரைய தொடரும் போதுள்ள இரு அடுத்து வர நிலையக்கூடிய தூரம் தசம் 9 மீட்டர் ஆகும். அவர் மிகவும் முயற்சியின்றி நடக்கும் கதையை காண்க. பாப்பம் இல்லை இல்லை கணக்கு கிடக்கும் ஒன்றா பாப்பம் என்ன முதலாவதாக பாப்பம் பெறணும். மனிதனின் நிறை டபிள்யூஎனின் மருதாக்க விசை ஆரை டபிள்யூவின் சார்பில் எடுத்துரைக்க. அப்போ பாருங்க பிள்ளைகள், மனிதனின் நிறை என்றால் இங்கே பாருங்க படத்தை ஒருக்கா பாப்பம் திருப்பி ஆ. அப்போ இந்த மனுஷனுக்கு பிள்ளைகள் மொத்தமாக தாக்க போகிற நிறை டபிள்யூ ஆ. இது இல்லை இல்லை மற்றது இல்லையா இதில் பாருங்க இவர் மொத்தமாக தாக்க போகிற டபிள்யூ, இவருக்கு வாரப்புறம் மருதாக்கம் ஆர், அதான் இங்கே குடிச்சிருக்கோம் ஆர் ரெண்டு டபிள்யூ எல்லன்றது காலின் என்று. இனி இந்த இந்த எஃப்எம் எஃப்எஸ் எல்லாம் பிள்ளைகள் உடம்புக்குள்ள ஒரு பகுதி இன்னொரு பகுதியை கொடுக்குறது, இடுப்பு காலுக்கு கொடுக்குறது எஃப்எஸ் தான். இடுப்புக்கு மேலே இருக்க தசை நார்கள் அந்த இடுப்பு ஜாயிண்டில் கொடுக்குற விசை. அப்போ யோசிச்சு பாருங்க, முழு உடம்பாக கருதேக்குள்ள இடுப்பு காலுக்கு கொடுக்குற விசையும் கால் இடுப்புக்கு கொடுக்குற விசையும் சமணம் எதிரமான மருதாக்க சோடியாக இருக்கும், தாக்க மருதாக்க சோடியாக இருக்கும். அப்போ அதை ஒன்று ஒன்று கேன்சல் பண்ணும். என்ன முழு உடம்பை கருதேக்குள்ள தனி காலக்கருதேக்குள்ள பிள்ளையால் பிரிஞ்சு வரும். ஆனால் முழு உடம்புமென்று கருதுன என்றால் உடம்புக்குள்ளே ஒவ்வொரு பகுதியும் மற்ற பகுதியும் கொடுக்குற விசைக்கு உடம்புக்குள்ளேயே மருதாக்க விசையும் வந்து கேன்சல் பண்ண தானே வேணும். இப்போ இடுப்பு காலில் எஃப்எஸ் என்ற விடையை கொடுத்தால் என்ற விசையை கொடுத்தால் அதே திசையில் அதுக்கு எதிரான போக்கில் கால் இடுப்புக்கு விசை கொடுக்கணும் என்ன அதே பெருமன் சமனும் எதிரமான மருதாக்கம். இப்போ அது ரெண்டும் கேன்சல் பண்ணும். ஆகா பிள்ளைகள் இப்போ இவற்றை முழு முழு உடம்புக்கு மட்டும் நாங்கள் பார்த்தோம் என்றால் டபிள்யூவும் ஆறும் மட்டும்தான் இருக்க போகிற விஷயம். இப்போ நாங்கள் நேரில் எழுதுகிறோம் நிலக்குத்து பாருங்க, நிலக்குத்து திசையில் மனிதனின் சமநிலை கடுத்தம் என்றால் மேலே ஆறு இருக்குது கீழே டபிள்யூ இருக்குது, அவ்வளோ தான் சிம்பிள். பொதுவாக டபிள்யூ எல் சமன் தசன் டென் டபிள்யூ புள்ளி பி பட்டி திருப்பங்கள் எடுப்பதன் மூலம் அல்லது வேறு முறையில் பாருங்கள் அதையும் சொல்கிறார், ரெங்கு வச்சு திருப்பமடன்னு வேறு சொல்கிறார். சரி, எடுப்பதன் மூலம் அல்லது வேறு முறையில் எஃப்எஸ் டீட்டா எஸ் டபிள்யூ ஆகியவற்றையான ஒரு தொடர் உடனே பெறுது. நீங்கள் அந்த படத்தை சரியாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா நான் திருப்பி ஒரு கீரி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது கால் இதில் ஒரு ஜாயின்னு கீரி இருக்கார் சிம்பிளாக இருக்கிறா இவ்வளோ தான் சரிதானே. இதில் எஃப்எம் இருக்குன்னு காட்டியிருக்கார் இங்கே பாருங்க இங்கே பாருங்க எஃப்எம் இதுக்குள்ளே 72 பாகம் குடிச்சிருக்கார் அது டீட்டா எஸ்என் குடிச்சிருக்கார் ஆ 8, 10, 18 இதுக்குள்ளே எஃப்எம் இருக்குதாம் பிள்ளைகள் இப்படி எஃப்எஸ் இருக்குதாம் ரைட். ஆ கொஞ்சம் கூடி போச்சு கொஞ்சம் கிட்ட இருக்கிறோம் என்ன இப்படி எஃப்எஸ் இருக்குதாம் இதில் காலின் நிறை இருக்குதாம் டபிள்யூஎல் இதில் மருதாக்கம் இருக்குது. இப்போ பாருங்க அவர் கொஞ்சம் தூரங்கள் தந்திருக்கார் எப்படி என்றால் இதில் இருந்து இது வரைக்குமான தூரம் இந்த கூட்ட நிலைக்கு தகுந்தால் இந்த தூரம் தந்திருக்கார் பிள்ளைகள்
எட்டு சென்டிமீட்டர். அப்புறம் இதுக்குரிய தூரம் தந்திருக்கிறார் பத்து சென்டிமீட்டர். இதுக்குரிய தூரம் தந்திருக்கிறார் பதினெட்டு சென்டிமீட்டர். கோணங்கள் தந்திருக்கிறார், படத்தை கொஞ்சம் வழங்கி கொள்ளணும். இதுக்குள்ளே இருக்கிற கோணம், இவர் ஆக்குற கோணம் எழுபத்தி ரெண்டு பாகையா. இனி இவர் ஆக்குற கோணம் டீட்டா எஸ்ஆம். இதுதான் படத்தின் விசை வரைபடம். கால் என்றதை மறந்து சும்மா கோல் என்று ஜோச்சிங்களால் காலுக்கு முன்னால் ஒரு கொம்பளவை போட்டு கோல் கோல் என்று ஜோச்சிங்கன்னா கோலில் தான் ஆகிற விஷயம் உள்ளது. இப்போ இந்த புள்ளி பெட்டு தான் திருப்பம், இதுதான் பி. அப்போ பி பெட்டு திருப்பம் எடுத்தா பாருங்க, டபிள்யூஎல்லுக்கு பத்து சென்டிமீட்டர், எஃப்எஸ் முதல்ல எஃப்எஸ்க்கு காஸ்டீட்டா எடுத்தால் அது இந்த பிக்குள்ளாலே போகும். எஃப்எஸ்னு நிலக்கத்துக்கு ஒரு சைன் டீட்டா எடுத்துனால் வலஞ்சொலியாக தான் அதுக்கும் பெறும் சைன் டீட்டா எஸ். தூரத்தை பாருங்க எட்டு சென்டிமீட்டர் சாக சாக. டபிள்யூஎல் வலஞ்சொலி தானே, டபிள்யூஎல் பத்து சென்டிமீட்டர் சாய. ஆர் பதினெட்டு சென்டிமீட்டர். ஏன் சாய போடனான் ஆர்ன்ற திருப்பம் இடஞ்சொலியாக வருது. வேற சுருக்கி நான் பாருங்க வரும் எஃப்எஸ் சைன் டீட்டா எஸ் அது ரெண்டும் இருக்கணும், ஒன்றுமே செய்யலாது. டபிள்யூ எல்லுக்கு போடலாம் இல்லை தசன் டென் டபிள்யூ. அப்போ இதில் தசன் டென் டபிள்யூ தர பத்து சாய. ஆறுக்கு நாங்கள் இப்போ தான் எடுத்து வச்சுனாங்க டபிள்யூ அண்ட் தர பதினெட்டு செவன் சைபர் பாருங்க சரி உண்டு. இதில் எட்டு இருந்த இந்த எட்டை விட்டுட்டோம் எட்டு ரைட் பத்து டபிள்யூஎல்லுக்கு தசன் ரெண்டு டபிள்யூ பதினெட்டு. அப்போ இதில் இந்த எட்டு எஃப்எஸ் சைன் டீட்டா எஸ் பெறும் புள்ளிகள் இதில் பதினெட்டு இதில் ரெண்டு அது சக இது சகன்னா சய பதினாறு அங்கால கூட சக. ஆக எஃப்எஸ் சைன் டீட்டா எஸ்ஸுக்கான விடை வருது ரெண்டு டபிள்யூ ரெண்டு டபிள்யூ. ஒன்று ரெண்டு எழுதி வச்சுக்கொள்வோம் பார்ப்போம் தேவைப்படணும். இதுதான் அவர் கேட்டார் எஃப்எஸ் டீட்டா எஸ் டபிள்யூக்கான தொடர்புடமே எழுதுகண்டு. அதில் யார் எழுவாயாக்கணும் இல்லாமல் இல்லை ஒரு தொடர்புடமே எழுதினா சரி சரி தானே. வேறு வேண்டாம் டபிள்யூ எழுவாக்கி ரெண்டு போடலாம் எஃப்எஸ் எழுதாக்கி அங்கே ரெண்டு போடலாம் பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு தொடர்புடமே. அடுத்தது என்ன கேட்குறார் எஃப்எம்ஐ டபிள்யூஎன் சார்பில் காண் எஃப்எம்ஐ கேட்குறார் எஃப்எம்ண்டா இவர். நாங்கள் என்ன செய்வோம்டா இப்போ கிடையாது அடுத்தாப்பிலே எஃப்எம்ஐ எஃப்எஸ்எம் வரும் ஆனால் எஃப்எஸ் காஸ்டிடாயஸ் வரும் எஃப்எஸ் சைன்டிடாயஸ் தான் நாங்கள் கண்டு வச்சுருக்கோம். அப்போ நிலக்கூத்து பிரிப்பம் எடுப்போம் நிலக்கூத்தாக பிரிப்போம் பாருங்க காலுக்கு காலுக்கு நிலக்குத்து சமநிலை எடுத்தால் மேலே என்னென்ன விஷயம் இருந்துட்டு பாருங்கோ எஃப்எம் இது எழுபத்தி ரெண்டு என்றால் கோணத்தோடு பிரித்தால் காஸ் கோணத்துக்கு எதிராக பிரித்தால் சைன் எஃப்எம் சைன் எழுபத்தி ரெண்டு மேலே எஃப்எஸ் சைன் டீட்டாஎஸ் கீழே எஃப்எம் சைன் எழுபத்தி ரெண்டு பாக மேலே எஃப்எஸ் சைன் டீட்டாஎஸ் கீழே வேறு என்ன டபிள்யூஎல் கீழே ஆர் மேலே சய டபிள்யூஎல் சகார் நான் மேலே தானே சகன் எடுத்தினான் ரைட் சைன் எழுபத்தி ரெண்டுக்கு தசம் ஒன்பதை போடுவோம் சய எஃப்எஸ் சைன் டீட்டா எஸ்க்கு நாங்கள் இப்போ எடுத்து வச்சுனாங்க ரெண்டு டபிள்யூ உண்டு ஆக இவருக்கு ரெண்டு டபிள்யூ போடுவோம் டபிள்யூஎல்லுக்கு எடுத்துனாங்க தசன் ரெண்டு டபிள்யூ உண்டு இவர் தந்து வராது ஆறுக்கு டபிள்யூன்னு காட்டினா முதல் பகுதியில் இப்போ தசம் ஒன்பது டபிள்யூ வருது எஃப்எம் வருது பிள்ளைகள் எல்லாத்தையும் மங்கால ஒன்றுவோம் இதில் ரெண்டு தசன் ரெண்டு இது சகண்டா ஒன்று தசன் ரெண்டு அங்கால போனால் பன்னெண்டு இன்கள் ஒன்பது மூன்றால் ஒட்டினால் நாலு இன்கள் மூன்று டபிள்யூ அதாவது ஒன்று தசம் மூன்று மூன்று டபிள்யூன்னு எழுதி விடலாம் அல்லது நாலு இன்கள் மூன்று டபிள்யூன்னு விட்டாலே சரி மார்க்ஸ் பெரு. அடுத்தது டீட்டா எஸ்ஸின் பெருமானத்தை காண்க. இப்போ பாருங்க காலு கூடத்தையும் திருப்பம் எடுத்துட்டோம் இலக்குதி சமல்ல எடுத்துட்டோம் கிடைச்ச மல்லி எடுப்போமே காலுக்கு காலுக்கு மட்டும் கிடைச்சமனில் எடுத்தோம் என்றால் எஃப்எம்இன் காஸ் வரும் எஃப்எஸ்இன் காஸ் மெட்ட பக்கம் வரும் அப்போ பாருங்க எஃப்எம் காஸ் எழுபத்தி ரெண்டு பாகை சாய எஃப்எஸ் காஸ் டீட்டா எஸ் சமன் சாய்வார் இதில் இந்த எஃப்எஸ் காஸ் டீட்டா எஸ் வரும் எஃப்எம் காஸ் எழுபத்தி ரெண்டு எஃப்எம் எவ்வளோ சொல்லுங்க எஃப்எம் நாலு இன்கள் மூன்று டபிள்யூ நாலு இன்கள் மூன்று டபிள்யூ
காஸ் 72 பாகம் எவ்வளவு? காஸ் 72 தசம் 3 எடுக்கணும்னு சொல்லியிருக்கார். அப்போ தசம் 3, அப்போ இது வரும்பள்ளியால் ஒன்றுங்கள் 10 இல்லோ, தசம் 4 டபுள்யூன்னு வருது. இது எஃப்எஸ் காஸ் தீட்டா எஸ். ஏற்கனவே முதலாவது பகுதியில் எடுத்து வச்சிருக்கோம் எஃப்எஸ் சைன் தீட்டா வந்து 2 டபுள்யூன் எடுத்துனாங்க. இது முதலாவது பாருங்க, எஃப்எஸ் சைன் தீட்டா எஸ் 2 டபுள்யூ. எஃப்எஸ் எங்களுக்கு தெரியாது இல்லோ, அப்போ பிரித்து விடுவோம். என்னண்டு இவர் முதலாவது, ஒன்றின்கள் 10 எடுத்தோம்னால் எஃப்எஸ் வெட்டுப்படும். எஃப்எஸும் எஃப்எஸும் வெட்டுப்பட்டால் இதில் சைன் டீட்டா எஸ் ஒன்றைத்தான் மேலே போடுறேன், இவர் காஸ் டீட்டா எஸ். 10 டபுள்யூங்கள் தசன் 4 டபுள்யூ. இது வருது டேன் டீட்டா எஸ் அண்ட் டபுள்யூ டபுள்யூ மட்டும்னால் 10ங்கள் தசன் 4 5. டேன் டீட்டாக்கு 5 வரலாமோ? ஓ, சைனுக்கும் கொசுக்கும் தான் சய ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் இடையில விட வரும். டேனுக்கு முடிவிலி வரைக்கும் போடலாம், சய முடிவுலேருந்து சகா முடிவு என்ன பெருமானமும் பெறலாம். என்ன ரைட், அப்போ டீட்டா எஸ் எழுதலாம், டேன் இன்வர்ஸ் 5. அதை அட்டவணையெல்லாம் பார்த்து எழுதணும் முடியல, இப்படியே விடலாமா? டீட்டா எஸ் சமன் டேன் இன்வர்ஸ் 5. அடுத்தது எஃப்எஸ்ஐ டபிள்யூஎன் சார்பில் காண்க, இக்கணிப்புக்கு மாத்திரம் சைன் டீட்டா சம் எஸ் சமன் 1 என நீர் எடுக்கலாம். சைன் டீட்டா எஸ் 1 எடுக்கட்டாம் என்ன? அப்போ இப்போ பாருங்க சுவம், எங்களோட ரெண்டாவது சமன்பாடு என்ன சொல்லுது என்றால், எங்கே முதலாவது எஃப்எஸ் சைன் டீட்டா எஸ் சமன் 2 டபிள்யூ இல்லோ, எஃப்எஸ் சைன் டீட்டா எஸ் சமன் 2 டபிள்யூ. இதில் சைன் டீட்டா எஸ்க்கு 1 பிரதிட்டீங்கள் என்றால் 2 டபிள்யூ. ஆக எஃப்எஸ் சமன் 2 டபிள்யூ. சிம்பிள் என்ன பாருங்க, ஏதோ கால்கள் நொன்றுற அங்கேயெல்லாம் கிணக்கு கதைச்சாலும் விஷயம் சிம்பிளாக தான் இருக்கக்கூடிய சமநிலை, சமநிலை விசைகளின் சமநிலை. காயப்பட்ட இடுப்பு மூட்டினுடைய ஒரு மனிதன் நடக்கையில் அவர் காயப்பட்ட மூட்டை நினைந்துள்ள பாதத்தை வைத்து நடக்கும் பொழுது காயப்பட்ட பக்கத்தை நோக்கி நொண்டி நடக்க பார்க்கிறார். இதன் விளைவாக உடம்பின் புயிர் மையம் காயப்பட்ட இடுப்பு மூட்டின் பக்கத்திற்கு நகரும். அதே வேலை எஃப்எம் ஆனது ஒரு நிலைக்குத்து மேன்முகத்தை செயல் தாக்குகின்றது. இச்சந்தர்ப்பத்துக்காக காலுக்கான சுயாதீன உருவ வரைபடம் 5 காட்டப்பட்டிருக்கும். அதே வேலை எஃப் டேஷ் எம் எஃப் டேஷ் எஸ் ஆகியவற்றின் ஒத்த விலைகள் எஃப்எம் எஃப்எஸ் ஆகியவற்றின் ஒத்த விசைகள் முறையே எஃப் டேஷ் எஃப் டேஷ் என குறிக்கப்பட்டது. இந்நிலைமைக்கு எஃப் டேஷ் எஸ்ஐ டபிள்யூஎன் சார்பில் காண். இப்போ பாருங்க படத்தை ஒரு காப்பா, எங்க படம் நொண்டேக்குள்ள படம் அங்கே நொண்டேக்குள்ள 1 5 பாருங்க. இப்போ எஃப் டேஷ் எம் நிலக்குத்தே இருக்கான், எஃப் டேஷ் எம் நிலக்குத்தே வந்தால் எஃப் டேஷ் எஸ்எம் நிலக்குத்தே தான் வரும். ஏன்னா வேறு கடை விசை இல்லை தானே விளையல். இப்போ எஃப் டேஷ் எம் நிலக்குத்தாயிட்டு என்றால் ஏற்கனவே நிறை நிலக்குத்து மருதாக்க நிலக்குத்து கீழே உராயவில்லைன்னு சொன்னவர். அப்போ 4 விசை என்ன சமநிலை இருக்கு, 3 நிலக்குத்தா இருக்குன்னால் 4வது நிலக்குத்தா இருந்தால் தான் சமநிலை வரும். ஏன்னா இந்த 3 விளைவிலும் இந்த 3 விளைவிலும் நிலக்குத்தா வர போகுது. அப்போ ஒரு கோடு நிலக்குத்தா அந்த 3 எஞ்சியது ஒரு கோட்டில் போடலாம் நிலக்குத்தே. அதுக்கப்புறம் எஃப் டேஷஸ் இருக்க போகுது. அப்போ அதுக்கப்புறம் 2 விசைகளின் சமநிலைன்னு யோசிச்சிங்கன்றால் எஃப் டேஷஸும் இவைக்கு சமாந்தரமாக இருந்தால் தான் விளைவு 0 வரலாம், இல்லாட்டி 0 வராது. ஆக எஃப் டேஷ் எஸ் எம்மும் எஃப் டேஷ் எஸ்ஸும் நிலக்குத்தா மாறுது. இப்படி சரியே கூட ரைட், எங்கே பார்ப்போம். அப்போ இப்போ நாங்கள் எழுதலாம் எஃப் டேஷ் எம் சக எஃப் டேஷ் எஸ், இது ரெண்டு நிலக்குத்து சா எஸ் டபிள்யூஎல்ஆர்னு எழுதலாம். என்ன பார்ப்போம், வேற உங்களுக்கு ஒன்று கீறி காட்டுறேன். இப்போ எஃப் டேஷ் எம் நிலக்குத்து எஃப் டேஷ் எஸ் நிலக்குத்து டபிள்யூஎல் நிலக்குத்து இவருக்கு 6 வரப்போகுது. இப்போ எஃப் டேஷ் எஸ்ஸை தானே கேட்குறார், திரும்பவும் புள்ளி பி பெட்டி திருப்பத்தை எடுத்துடும். பி எஃப் டேஷ் எஸ் தர அதுக்கான தூரத்தை பாருங்க, இவ்வளோ 8. டபிள்யூஎல்லுக்கான தூரம் 10. நான் முதல் பார்த்துனா சக சய 6க்கான தூரம் 18. எட்டு எஃப் டேஷ் எஸ் தசம் 10 டபிள்யூ. காலின் நிற நொண்டியானா அப்புறம் கால் கூடி குறைய போகிறது இல்லையானே, அப்புறம் கேட்குறீங்களா, கால் நொண்டியானா கொஞ்சம் வீங்கி இருந்தால் நிற கூடுமோண்டு அப்படியெல்லாம் அவர் சொல்லியில்லை.
தசன்டன்ட் அதாவது முழு உடம்பின்னே 20% கால் நின்று என்று சொன்னவர் அவ்வளவுதான் கால் நின்று. இல்லாட்டி எங்கே பாதி வட்டி எடுத்துட்டாங்கன்னு கேட்கலப்படாது. டபிள்யூ தர 18 எஃப் டேஷ் எஸ் 18 டபிள்யூல 2 டபிள்யூனா 16 டபிள்யூ. காரங்குள்ள சரியா உண்டு 16 டபிள்யூ. அப்போ எஃப் டேஷ் எஸ் இப்போ வருது ஆ சரி ஒன்று பாருங்க பிள்ளைகள் தூரங்கள் நாங்கள் எடுத்த சரி ஒன்று பாருங்க படத்தை இருக்கா பார்ப்போம். ஆ தூரங்கள் மாறிட்டீங்க பாருங்க இப்போ 7 6 தசன் ரெண்டு அஞ்சு 10 தெரிஞ்சிட்டாருல்லோ தூரங்கள் மாறிட்டு 7 6 தசன் ரெண்டு அஞ்சு 10 7 6 தசன் ரெண்டு அஞ்சு 10 இப்போ தூரங்கள் மாறினால் கணிப்பு மாறும். 7 6 தசன் ரெண்டு அஞ்சு 10 எஃப் டேஷஸுக்கு 7 இவருக்கு 6 தசன் ரெண்டு அஞ்சு இவருக்கு 10 இப்போ இது வரும் இல்லையா 7 எஃப் டேஷஸ் தசன் ரெண்டு டபிள்யூ தர 6 தசன் ரெண்டு அஞ்சு சய 10 டபிள்யூ சய 10 டபிள்யூ சமன் சாய்வர். இப்போ 7 எஃப் டேஷஸ் வரும் இல்லையா இது 1.25 பத்தில் 1.25 கழிச்சால் 8.75 ஏழால் பிரிச்சிங்கள் என்றால் 7 2 7 2 14 7 5 35 இதுதான் புது எஃப் டேஷஸாக இருக்குது. முதல் எஃப் டேஷஸ் கூட இருந்தது இப்போ ஒரு பக்கம் செறிஞ்சபடியால் அதில் வர எஃப் டேஷ் எஃப்எஸ்ன்ற பிரமாணம் இப்போ 1.25 டபிள்யூவாக வந்தது. முதல் எவ்வளோ வந்தனா 2 டபிள்யூ இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். முதல் நேரணிக்கு 2 டபிள்யூ மேலே பியில் விவரிக்கப்பட்டவாறு அவர் நொண்டுவதன் விளைவாக விசை எஃப்எஸ்இன் பெருமனையில் உள்ள குறைப்பை சதவீதத்தில் காண்க. அப்போ எஃப்எஸ் குறைப்பு அவ்வளவென்றால் பிள்ளைகள் மாற்றத்தின் கீழ் ஆரம்ப பெருமானம் தர 100 சதவீத மாற்றம் என்றால் அதன் பிள்ளைகள் எவ்வளவு மாற்றம் கீழே ஆரம்ப பெருமானம் தர 100 சில பேர் இந்த கீழே என்னத்தை போகிறோன்றதில் பிரச்சனை படுற நீங்கள். பொதுவாக நாங்கள் ஃபிசிக்ஸில் பாவிக்கிறது மாற்றம் கீழே ஆரம்ப பெருமானம். இப்போ சில வேறு வேறு கணிப்புகள் இருக்குது பிள்ளைகள் மாற்ற வீதம் என்று கேட்டால் சில வழியில் ஆரம்ப பெருமானம் போடுறதில்லை கீழே கீழே நாங்கள் சராசரி போடுறோம். நாங்கள் எங்களுக்கு இங்கே ஃபிசிக்ஸ்லாம் அப்படி இல்லை. இங்கே எப்படி காண்றால் 10 ஒன்று தசம் 10.5 வந்திருக்கின்றால் வித்தியாசத்தை மேலே போடுங்கோ ஆரம்ப பெருமானம் 10 தானே 10 கீழே போடுங்கோ 10 சாய 1.25 டபிள்யூ ஆரம்ப பெருமானம் 10 டபிள்யூ சதவீத மாற்றம் தசம் 7 5 10 100 75 10 டபிள்யூ 37.5 வீதத்தால் எஃப்எஸ் குறைஞ்சிருக்கு. 37.5 வீதத்தால் எஃப்எஸ் குறைஞ்சிருக்கு. நடக்கும் செயல்முறையின் போது ஒரு கால் தரை மீது ஓய்வில் இருக்கும் அதே வேளை மற்றைய கால் அடுப்பு மூட்டினை சுற்றி இயங்குகின்றது. இவ்வியக்கம் ஒரு ஆறில் காணப்படுவார் ஒரு கோலின் அலைவியக்கமாக கருதப்படலாம். இங்கு காலானது நீளம் எல்லையுடைய ஒரு சீரான கோலாக கருதப்படலாம். சரிப்பா புள்ளி கியூனோட சுழல் மச்சுப்பட்டி சடத்துவ திருப்பும் ஐயனின் ஒரு ஆறில் சுட்டி காட்டப்பட்ட நிலைக்குத்து கோண ஆறுமுழுகள் ஒமேகா அல்ஃபாவிற்கான ஒரு கோவையை எங்க பாப்போம்க்கா ஆறாவது படத்தை இருக்கா பாருங்கோ. இப்போ இது எல் பாய் 2 ஆ புள்ளி கியூன்ற இதில் இங்கே டபிள்யூஎல் அப்போ பாருங்கோ இந்த புள்ளி பெட்டு திருப்ப முடித்தா இவருக்கு ஒரு முறுக்கம் வரும் என்ன முறுக்கம் வரும். அப்போ நாங்கள் எழுதுவோம் முறுக்கம் எழுதலாம் இல்லையா டபிள்யூஎல் தர இந்த படத்தை திருப்பி ஒரு காக்குருவோம் ரைட். இது எல் நீளம் உள்ள காலம் எல் பை 2 தூரத்தில் டபிள்யூஎல் வரும் இது புள்ளி கியூ அப்படித்தானே பிள்ளைகள் பாருங்க டபிள்யூஎல் எல் பை 2 தூரத்தில் இந்த கோணத்தை டீட்டான்னு சொல்கிறேன் இந்த கோணத்தை டீட்டான்னு சொல்கிறேன் இது டீட்டா இவ்வளோ எல் பை 2 அப்போ நான் கியூ பெட்டி திருப்பம் எடுத்தேன்னால் முறுக்கம் வரப்போது பிள்ளைகள் டபிள்யூஎல் தர டபிள்யூஎல் தர எல் பை 2
இங்கே பாருங்க, இங்கே டீட்டா, இங்கே பிரிச்சா காஸ், இங்கே பிரிச்சா சைன். இப்போலாங்க இதுக்குள்ளே டீட்டா வரப்போகுது, இவ்வளோ டீட்டா. இப்போ எல் பை டூ இப்படி பிரிச்சா டீட்டா, மற்ற பக்கம் அக்கடியா பிரிச்சா சைன். எல் பை டூ சைன் டீட்டா. ஆனால் டூ செவன் ஐ அல்ஃபா, டூ செவன் ஐ அல்ஃபா. இப்போ டபிள்யூஎல் எல் பை டூ சைன் டீட்டா செவன் ஐ அல்ஃபா. அப்போ அல்ஃபா வரும் இல்லையா, டபிள்யூ எல் சைன் டீட்டாவின் கீழ் ரெண்டு பை ரெண்டு ஐ என்ற பிரமாணம் வருது. டபிள்யூ எல் சைன் டீட்டாவின் கீழ் ரெண்டு ஐ என்ற பிரமாணம் வருது. வழங்குதோ சிம்பிளாக வருது பதில, கோவையை எல் டபிள்யூ டீட்டா ஐ ஆகியவற்றின் சார்பில் காண்கின்றது தான் கேள்வி. சரி, அல்ஃபா கண்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்குறார், டி சமன் ரெண்டு பை டீட்டாவின்கள் அல்ஃபாவில் இருந்து கோளின் அலைவு காலம் டிஏ பெறலாம். அத்துடன் நீளம் எல்ல உடைய ஒரு சீரான கோளிற்கு டி சமன் ரெண்டு பைன்கள் ரெண்டு பை வர்க்க மூலம் ரெண்டு எல்லுங்கள் மூணு என காட்டலாம். காட்டலாம்னு தான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு காட்ட சொல்லி கேட்கல, அது மேத்ஸ், அதை காட்டுறது பிள்ளை மேத்ஸ். அப்போ அதை இங்கே காட்ட சொல்லி அவர் கேட்கல. ஒரு காலின் நீளம் தசம் ஒன்பது மீட்டர் ஆக உள்ள ஒரு மனிதன் ஒத்த டீயின் பெருமானத்தை கணிக்க. டி, அப்போ டி வரும் பிள்ளைகள் ரெண்டு பாய் ரெண்டு வர்க்க மூலம் எல் வர்க்க மூலம் ரெண்டு எல்லுங்கள் மூன்று ஜி. பையுக்கு மூணு எண்ணு எடுக்க சொன்னவர் ரெண்டு எல் எவ்வளோ வந்தால் தசம் ஒன்பது மீட்டர், தசம் ஒன்பது. மூன்று ஜி முப்பது. இப்போ இது வரும் ஆறு ஆறு பாருங்க, அதில் ஒன்று தசம் எட்டு முப்பதால் பிரித்தால் தசம் ஆறுங்கள் பத்து, தசம் சைவர் ஆறு. தசம் சைவர் ஆறுக்கு அவர் தந்திருந்தவர் தசன் ரெண்டு அஞ்சுன்னு எடுக்க சொல்லி, ஆறு தசம் ஆறு தர தசன் ரெண்டு அஞ்சு, ஒன்று தசம் அஞ்சு சக்க ரெண்டு வருது. அதாவது பிள்ளைகள் ஒரு காலை வச்சு திரும்பவும் அதே காலை அவர் வைக்கிறது, அதான் ஒரு அலைவு காலம்ன்றது. ஒரு இவன் நடந்து அதே இவன் திரும்ப நடக்கல, மாறி மாறி காலை வச்சு வச்சு நடந்து ஒன்று போகிறேன், போதில் அலைவு மாதிரி இருக்கிறதுலாம். ஒரு காலை வச்சு அப்புறம் மெட்ட காலை வைக்கிறார், மெட்ட காலை வைக்கிறவங்க இல்லை அரைவாசி அலைவு காலம். திரும்பவும் முதல் வச்ச காலையை வைக்க வரைக்குள்ள தான் ஒரு அலைவு காலம் முடியுது. ஒரு அலைவு காலம் முடிகிறதுக்கு அவர் எடுக்கிற நேரம் ஒன்று தசம் அஞ்சு செகண்ட். ஒரு மனிதன் மிகவும் முயற்சியின்றி நடக்கும் கதியானது அவருடைய கால்கள் மேலே சி ரெண்டில் புறப்பட்டுள்ள அலைவு காலத்தில் அலையும் கதியே ஆகும். தசம் ஒன்பது மீட்டர் நிலமுள்ள கால்களுடைய ஒரு மனிதன் நடக்கும்போது அவருடைய கால்கள் ஒன்று தரையை தொடும்போதுள்ள இது அடுத்து வர நிலைக்கிற தூரம் தசம் ஒன்பது மீட்டர் ஆகும். அதாவது ஒரு காலை வச்சு பாருங்க, இப்போ முதல் வலது காலை வைக்கிறார், பிறகு இடது காலை வைக்கிறார், பிறகு வலது காலை வைக்கிறார். இந்த ரெண்டு வலது காலையும் வைக்கிறதுக்கு இடப்பட்ட தூரம் இதைத்தான் நாங்கள் டி என்று சொல்ல போகிறோம். இந்த நேரத்தை டி டி வந்திருக்கங்களுக்கு ஒன்று தசம் அஞ்சு செகண்ட். அண்ட் அந்த தூரம் எவ்வளவுன்னு சொன்னால் ஒரு வலது காலை வச்சு திரும்பவும் அதே வலது காலை வைக்கிறதுக்கு அல்லது ஒரு இடது காலை வச்சு திரும்பவும் அதே இடது காலை வைக்கிறதுக்கான இடப்பட்ட தூரம் எவ்வளோன்னு சொன்னால் தசம் ஒன்பது மீட்டர்னு தந்திருக்கிறார், தசம் ஒன்பது மீட்டர்னு தந்திருக்கிறார். அப்போ இவட வேகம் என்று பார்த்தீங்கன்னா ஒன்று தசம் அஞ்சு செகண்டில் தசம் ஒன்பது மீட்டர் போகிறார். என்ன சிம்பிள், ஒன்று தசம் அஞ்சு செகண்டில் தசம் ஒன்பது மீட்டர் போகிறார். கதியை கணிக்க, கதி வெறும் தசம் ஒன்பது ஒன்று தசம் அஞ்சு. இது வரும் இல்லையா, தசம் ஆறு மீட்டர் பர் செகண்ட், தசம் ஆறு மீட்டர் பர் செகண்ட் என்ற பெருமானம் இருக்குது. விளங்கிச்சதோ, இப்போ இவ்வளோதான் அதில் கேட்கப்பட்ட அந்த கேள்வி பிள்ளை. அப்போ இதில் தேவையில்லாமல் கிணக்கு ஏறையாக கூடாது, முயற்சி நடக்கிறன்னா என்ன, தசை அங்கே அப்போ தாக்குற விஷயம் என்ன என்ன பிள்ளைகள், நாங்கள் ஃபிசிக்ஸ் தான் செய்கிறோம், ஃபிசியோதெரப்பி படிக்கலை, மெடிசின் படிக்கலை. அப்போ தேவையில்லாத ஆராய்ச்சியில் இந்த இடத்துல தவித்து கொள்வோம். விளங்குதா, இப்போ சும்மா இருக்கிறக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டில் தேடி கடி பார்க்குறது வேறு, பட் எக்ஸாமில் கணக்கு செய்யக்குள்ளே ஃபோக்கஸ்டாக இருக்கணும். எங்களை கேட்க போகிற விசைகளின் சமன்ல, அப்போ விசை வரிப்படத்தை சரியாக விளங்கிக் கொள்வது, எங்கெங்க விசதாகிறது, எஃப்எம்னா என்ன, எஃப்எஸ்என்னா என்னன்னு சொல்லி கூட ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. எஃப்எம் எஃப்எஸை குறிக்கிறது கோணத்தை குறிக்கிறது. தேவையில்லாத ஆராய்ச்சிகள், தேவையில்லாத சிந்தனைகள் எக்ஸாமில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை குறைக்கும். நீங்கள் ஒரு அறிவாளியாக வரலாம், அந்த கடி படித்து கடிச்ச ஒரு ஒரு ஜென்ரல் நாலேஜ் கூடினாலே வரலாம், எக்ஸாமில் ரிசல்ட்ஸ் வராதல்லோ. அப்போ எக்ஸாமில் ரிசல்ட்ஸ் வரணுமென்றால் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். விசை வரிப்படத்தை குறிக்கிறது, ஆ திருப்பம் எடுக்கிறது, கிடையா பிரிக்கிறது, நிலக்குத்தையாக பிரிக்கிறது, முறுக்கத்தை காண்கிறது, டோசமன் ஐஎல்ஃபான்றது, விசையை காண்றது, எஃப் செவன் எம்ஏன்றது, ஆறு முழுகள் வந்தால் எங்களோட நேரோடி இயக்க சமன்பாடுகளை பாவிக்க தெரிகிறது,
இல்லை அதை விட எக்ஸ்ட்ராவே ஏதாவது புதுசாக பாவிக்கணுமெண்டா அவர் தெருவார் பேரும் டி சமன் இது என்ன கொள்கைண்டார் கொள்ளுன்னு சொன்னால் அப்புறம் கொள்ள வேண்டியது தான் அதில் அப்புறம் யாராக வேண்டியது இல்லை என்னென்னு வந்தேன் தேவையில்லாத வேலையாது இப்போ அவர் அலைவுகாலம் டி சமன் ரெண்டு பாய் வர்க்க மூலம் ரெண்டு இல்லைங்கள் மூஞ்சி மூன்று ஜி என கொள்கைண்டால் அது என்னப்பா இருந்து நிறுவரியல் நீங்கள் ஒரு கணித மாணவனாக கூட இருக்கலாம் எளிமை செய்ய இயக்கம் அப்ளைட் மேத்ஸில் புகுந்து விளையாடி இருப்பீங்க ஃபிசிக்ஸ் இயக்கலாம் தூக்கி வைங்க உங்களால் ஃபிசிக்ஸ்ன்றதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க ரைட் அப்போ இதில் என்ன தாந்திருக்கார் இதை இது என்ன கொள்கை அப்படி எடுக்கிறது பிரதிடுறது விட எவ்வளோ சுவம் இப்போ இதால் தான் சில நேரங்கள் கவனிச்சு பாருங்க ஓ கட்டிக்காரன்லும் பார்க்கு அதாவது வந்து பவுப்பிலேஸில் உள்ள இவன் பயங்கர கட்டிக்காரனாமன் நிற்கிறோன்னு பார்க்க சராசரியாக நிற்கிறவன் ஏ எடுத்துருவான் அவனுக்கு சொல்லி கொடுத்தவன் சொல்லல ஏ எடுக்காமல் இருப்பான் இப்படியான இவெண்ட்ஸ் நிறைய நடக்கிறது ஆ சராசரி சில உள்ள இப்போ ஒருத்தன் இன்னொரு சொல்லிக் கொடுப்பான் நான் சொல்லிக் கொடுக்கணும் ஞாபகம் அறிவு இருக்கு கேட்டு படிக்கிறவனுக்கு ஒரு மட்ட மட்ட அறிவு இருக்கும் ஓரளவுக்கு ஓகே எக்ஸாமில் கேட்டு படித்தவன் ஏ எடுத்துருவான் சொல்லிக் கொடுத்தவன் சொல்ல எடுக்க மாட்டான் இப்போ இதுக்கான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த சொல்லிக் கொடுக்குறவர் சொல்லிக் கொடுக்க நான் பிள்ளைகிட்ட சொல்லலை சுமார் உதாரணத்தை சொல்கிறேன் அவர் சில வழி எக்ஸாமில் போயிருந்து தேவையில்லாத எல்லாம் யோசிச்சிருப்பார் அவர் கொஞ்சம் அறிவு கூட இல்லோ ஆ அப்போ மேதாவி மாதிரி அங்கே போயிருந்து கணக்கை யோசிச்சிருப்பார் அப்போ இதுக்குள்ள எப்படி தாகுது இடுப்பு எந்த பக்கம் சரியுது அப்போ எனது அங்கால போகுது அப்போ எனது இதில் எஃப்எஸ் குறையுது இல்லை எஃப்எஸ் குறையுது பெர்சன்டேஜை காண்க பெர்சன்டேஜ் 37% அஞ்சு வயதால் குறையுது முடிஞ்சுது ஏன் குறைஞ்சதுக்கு குறைஞ்சது எப்படி குறைஞ்சது எக்ஸாம் நேரத்தில் ஆராய வேண்டிய அவசியமே இல்லை பிள்ளைங்க விளங்குதானே அப்போ மட்டுமட்ட இப்போ இந்த எக்ஸாமில் சக்ஸஸ்ன்றது இதான் பிள்ளைகள் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அதை விட கூட தெரிஞ்சிருக்கிறது நல்லம் நான் தெரியக்கூடாதுன்னு சொல்லல படிக்கலாம் தேடணும் தேடி படிக்கத்தான் வேணும் ஆனால் கேள்வி என்று வரையக்குள்ள பரீட்சை என்று வரையக்குள்ள பரீட்சை செய்யக்குள்ள கேள்விக்குடி அளிக்கக்குள்ள கேள்வியோடு நின்று கொள்ளும் லாடன் கட்டின மாதிரி தெரியுமா குதிரைக்கு லாடன் கட்டி விடுறது ஏன் குதிரை அங்காலஞ்சால பார்க்கக்கூடாது குதிரை அங்காலஞ்சால பார்த்துன்னா குதிரை ரோட்டில் போகாது குதிரை பாஞ்சிடும் அங்காலஞ்சால் இப்போ குதிரைக்கு லாடன் கட்டி விடுறது பிடிச்சி எழுத்து வச்சிருப்பாங்கன்னா குதிரை அங்காலஞ்சால் திரும்பி பார்க்கக்கூடாதுக்கான அப்போ தான் குதிரை ரக்கி தன் ட்ரக்கில் ஓடும் ரேஸு ஓடுற குதிரையெல்லாம் பிள்ளைகள் அங்காலஞ்சால பார்த்தோன்னா ஓடல இல்லோ அப்போ குதிரையை ஃபோக்கஸ்டாக தண்டை ட்ரக்கிலே வச்சுருக்கோம்னா விட்டு இடித்து வச்சுருப்பாங்க லாடன் கட்டுன்னு சொல்கிறது ஏன்னா அப்போ அதே மாதிரி நீங்களும் எக்ஸாம் செய்யக்குள்ள தேவையில்லாத விஷயத்தை ஆராயக்கூடாது எக்ஸாமுக்கு தேவையில்லாத விஷயம் வேணும்னா எக்ஸாம் முடிய வீட்டை வந்திருந்து எடுத்து என்ன சாமான் சொல்லியிருக்காருன்னு பார்த்து நாலு பேருக்கு கோலை போட்டு ஒரு மண்டல டாக்டருடைய அப்பாயின்மெண்ட்டை போட்டு போய் எப்படி அவனுடைய எக்ஸாம் வந்தது பற்றி சொல்லி தான் கொண்டு கேட்டு அவர்கிட்டையும் பேச்சு வாங்கி கொண்டு வரலாம் அது வேறு பிரச்சனை ரைட் அப்போ அது 2014 வந்த கேள்வி இப்போ பார்ப்போம் 2015 குறுக்கோட்டு பிறப்பு ஏஐடைய ஒரு நிலைக்குத்தான தட்டை தாடு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அசையாத வழியில் ஒரு மாறா கதவியுடன் இயங்குகின்றது தகட்டிற்கும் வழி மூலக்கூறுகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு இயக்கத்தை கருதுக இந்நிலைமையின் கீழ் வழி மூலக்கூறுகள் தகட்டின் பரப்புடன் செங்குத்தாக மோதி மோதிய பின்னர் தகவல் கொடுத்து அதே கதவியுடன் எதிர் செயல் பின்னிருக்கின்றன இதே மாதிரி நிறைய செய்திருக்க முடியாது அந்த விமானம் மூலம் கணக்கெல்லாம் செய்தாங்க ஞாபகம் இருக்கே விமானத்துக்கு பேணுவீண்ட தத்துவத்தால் வார அமுக்க மாற்றத்தால் வார விசை உண்டு இந்த துணிக்கைகள் மோதி 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 அதால் வார விஷயம் ஒன்று சொல்லி படிச்சினாங்க அதுக்கு மேலே இன்னொரு எஸ்ஏ கல்வி செய்தனாங்களும் ஒரு பெட்டிக்குள்ள துணிக்கைகள் மோதி மோதி அங்காலே அங்காலே மோதி மோதி அதை மோதுறதால வர விஷயம் என்ன அதால் வர அமுக்கம் என்ன கேள்வி செய்தனாங்க இதாம்பிளே ப்ராக்டிஸ் இந்த பிரயோசனம் அப்போ பார்த்தோன்னே இவ்வளோ ஓகே செய்தனான்னு ஃபீல் பண்ணிக்கோ ஒரு கான்ஃபிடென்ஸ் கொண்டு வரும் நம்பிக்கை கொண்டு வரும் ஒரு தென்ப கொண்டு வரும் ஆ அதை விட சிலவில் முதல் சரியாக இந்த கேள்வி எப்படி அணுகுன்னு தெரியாமல் இருந்திருந்தீங்கன்னா அந்த கேள்வி முதல் செய்த கேள்வியில் செய்திருக்கேக்குள்ள உங்களை தெரிஞ்சிருக்கும் ஓகே இதில் என்ன என்ன சமன்பாடு போடுறது எப்படி செய்கிறது புது கேள்வி அப்போ பாடமாக்குறது இல்லை ஒருக்கா வந்தது செய்து கூட அப்படியே பாடமாக கொண்டு போகிறது இல்லை விளங்கி கொள்வது ரைட் ஒரு வழிமூலக்கூறன் தனி வெம்மனின் மூலக்கூறு உந்தத்திலான மாற்றத்துக்குரிய கோவை எழுதுக ஓரளவு நேரத்துக்கு தகட்டுடன் மோதும் வழிமூலக்கூறுகள் எண்ணிக்கை கருதி அல்லது வேறு விதமாக வழியினால் தகவல் மீது சொல்லப்படும் விசை எஃப்இன் பெருமன் இது எனக்கு தரப்படலாம் என காட்டுக இதே கணக்கு செய்தாங்க இங்கு டி ஆனது வழி நடத்தியாகும் இவ்விசை ஈருகை விசை எனப்படும் ட்ராக் ஃபோர்ஸ் எனப்படும் அது அப்படியே தகட போய் கூட தகட போக விடாமல் இருக்கிறது இதே ஈருகை விசை ட்ராக் ஃபோர்ஸ் என்று சொல்லும் பாவிச்சினாங்க ஒரு பாய்மத்தில் இயங்கும் ஒரு பொருளின் மீது உள்ள ஈருகை விசை பொருளின் வடிவத்தை சார்ந்துள்ளது எஃப்டிக்குரிய மேலும் செம்மையான ஒரு கோவை எஃப்டி செவன் கேஏடிவி வர்க்கம் என திறப்படலாம் இங்கு கே ஆனது பொருளின் வடிவத்தை சார்ந்துள்ள ஒரு மாறிலியாகும் இங்கு கே ஆனது பொருளின் வடிவத்தை சார்ந்துள்ள ஒரு மாறிலியாகும் வாகனங்களின் வழி வடிவத்தை வடிவமைப்பதில் ஈருகை விசை ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது அப்படியே இப்போ ஈருகை விசை தடை விசை அல்லோ இப்போ வாகனத்தை முரட்டத்தனமாக டிசைன் பண்ணி விட்டோம்னால் தடை விசை ஊடிடும் வாகனத்தான் டிசைன் அதுதான் வாகனத்தை மட்டும் கொஞ்சம் கூறாக டிசைன் பண்ணுறது அப்போ பேரம் இப்போ க
காரலும் பார்க்க லொரியாதர்கள்லாம் தடை வீச கூட என்ன லொரியின் மேற்பரப்பு முன்னுக்கு இப்படி இருக்குது தானே. இதால் தான் பிள்ளைகள் முந்தி முந்தி வேனுகள் வரைக்கும் வேன் முன்பக்கம் இப்படி இருந்தது. பிறகு பிறகு பெட்காலத்தை பார்த்தீங்கன்னா வேனுகளை கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வளைச்சு அடிக்க தொடங்கிட்டான், இன்னும் கொஞ்சம் வளைச்சு. இப்போ வர கேடிஹெச் வேனுகளை கூட பார்க்கலாம், முந்தி வர கேடிஹெச் எல்லாம் அப்படி நேராக இருந்ததில்லோ, இப்போ வர கேடிஹெச் வேனெலாம் முன்னு கூட வளைச்சு அடிக்கிறாங்களே. என்ன பென்சின் ஆம்புலன்ஸுகளை பாருங்க, ஏமான பென்சின் ஆம்புலன்ஸ் ஓடித்தீதில்லை 1990 இலவச ஆம்புலன்ஸ் சேவை இருக்குது, அதில் பாருங்கள் ஆம்புலன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த பென்சின் ஆம்புலன்ஸை பார்த்தீங்கன்னா முன்னு கூட வளைச்சு தான் அடிச்சிருக்காங்க. நிசான் என்ன ஆம்புலன்ஸ் ஓடித்தீது அப்படி அந்த ஷேப்பை மாத்திரம் என்ன காரணத்துக்கு ஆண்ட பிள்ளைகள் அந்த எங்களுக்கு அதில் வர தடை விசையை குறைக்கிறதுக்காக வேண்டி பது சம்மந்தமாக தான் சொல்கிறார். வாகனத்தை வடிவமைக்க உள்ள இந்த இருகை விசை ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஒரு சமதள வீதியில் அசையாத வழி ஒரு மாறாக்காத வீயுடன் இயங்கும் ஒரு மோட்டார் வாகனத்தை கருதுக. மோட்டார் வாகனத்திற்கு கேசமன் தசன் 2 ஏ 2 மீட்டர் வர்க்கம் டி 1.3 கிலோகிராம் பர் மீட்டர் கிராம் என கொள்ளுக. ஈருகை விசை எஃப்டி வெல்வதற்கு தேவைப்படும் வலு பிற்கான ஒரு கோவையை எழுதுக. மோட்டார் வாகனம் கதி 90 கிலோமீட்டர் பவருடன் இயங்கும் பொழுது வலு பியை கணிக்க. மோட்டார் வாகனத்தின் மீது தாக்கும் மற்றைய புற உராய விசைகளை வெல்வதற்கு தேவைப்படும் வலு மாறிலியாகவும் அது 6 கிலோ வாட்டுகளாகவும் இருப்பின் 90 கிலோமீட்டர் பவர் என்னும் மாறா கதியை பேணுவதற்கு மோட்டார் வாகனத்தின் செலுத்தும் சில்லுகளினால் வழங்கப்படும் மொத்த வலு யாதாக இருக்க வேண்டும். பார்ப்போம் பார்ப்போம், எல்லாத்தையும் வாச்சு முடிப்போம். நிறைய பகுதிகள் இருக்கு பிள்ளைகள், அவை தசமாக வலு வேலை வலு சக்தி விசை விசைகள் சமன்ல இதுகள் சம்பந்தமாக வேறு ஒரு கேள்வி. ஒரு வழி மூலக்கூறின் தனி வெம்மனின் மூலக்கூறின் உந்தத்திலான மாற்றம் இங்கே பாருங்கோ. இவர் எம்மோட போகிறார், வியோட போகிறார், இதில் பட்டு தரிக்கிறார். அப்போ உந்த மாற்றம் இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம். 1000 தடவை எழுதியிருப்பேன் இந்த சமன்பாடு இல்லையோ. இறுதி உந்தம் இந்த பக்கத்தில் எம்வி, ஆரம்ப உந்தம் அந்த பக்கத்தில் எம்வி, ஒரே பக்கத்துக்கு மாற்றினால் இவர் சக கண்டு வருவார். இந்த சய சக கண்டு வார் வருவார் இந்த பக்கம் மாற்றி விட்டேன்டா. ஆக 2 MB 2 MB உந்த மாற்றம் 2 MB. ஓரலகு நேரத்துக்கு தகட்டுடன் மோதும் வழி மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கருதி, அல்லது வேறு விதமாக வழியினால் தகடு மீது உஞ்சற்றப்படும் விசை எஃப்இன் பெர்மன் இதனால் திறப்படும் என காட்டுக. இப்போ பாருங்கோ, எங்களோட தகடு வந்த பிள்ளைகள் ஒரு சதுரம் ஏற்படக்கூடியது என்ன சொல்லியிருக்கார் நினைக்கிறேன். பாருங்கோ, குறுக்கோட்டு பிறப்ப ஏட சதுரமோ செவ்வோமதிரியோட ஒரு தட்டை தகடு. சரி, குறுக்கோட்டு பிறப்ப ஏ இந்த அளவு வீவகத்தோடு போகிறேன். வீவகத்தோட போனால் இவர் வடிவாக பாருங்க, ஒரு செகண்ட்ல இவர் வந்த தூரம் வந்து இவ்வளவா இருக்க போகுது இல்லை. ஆக மொத்தம் நிலையா இருக்க வழியில் ஒரு செகண்ட்ல இவ்வளவு தூரம் வாரார் என்றால், ஒரு செகண்ட்ல இவர்ல மோதின வழின்ற கனவளவு இந்த கனவளவா இருக்கும். நான் முதல் செய்த நாங்கள் உருளை வடிவத்தில் வந்தேன், அது வட்டமா இருந்தது. உருளை வடிவத்தில் ஒன்று போய் மோதுறது. அப்போ இப்போ பாருங்க, ஒரு செகண்டில் போய் மோதுற வழி இந்த தகட்டில் போய், இதுதான் தகடுங்கடே, இதுதான் தகடு. இந்த தகட்டில் ஒரு செகண்டில் போய் மோதுற வழின்ற கனவளவு ஒன்று பார்த்தீங்கன்னால் இந்த கன உருவால திறப்படும். இப்போ எழுதுவோம், ஒரு செகண்டில் மோதும் வழியின் கனவளவு சமன் ஏவி ஏவி ரைட் கனவளவு. அப்போ இது அடர்த்தியால் பிரிக்கணும்னா திணிவு வரும். அப்போ இது என்ன திணிவு, திணிவு ஏவிடி ஏவிடி. சரி, இப்போ இதில் எத்தனை வழி எத்தனை துணிக்கே இருக்குன்னு பார்க்குறேன்டா பிள்ளைகள் பாருங்கோ, எத்தனை துணிக்கே இருக்குன்னு பார்க்குறேன் என்றால், ஒரு துணிக்கு என்ன தெளிவு தந்திருக்காருல்லோ பாருங்க பிள்ளைகள். எங்க ஒரு வழி மூலக்கூறின் தெளிவு எம்என், ஒரு வழி மூலக்கூறின் தெளிவு எம் என்றால்
எழுதுவோம் பாருங்கோ. ஒரு செகண்டில் மோதும் வளிமூலக்கூறுகளின் எண்ணிக்கை, ஒரு செகண்டில் மோதும் வளிமூலக்கூறுகளின் எண்ணிக்கை ஏவிடி என்றது மொத்த திணிவு அதில் போய் மோதுது. அதில் ஒரு துணிக்கு என்ன திணிவு எம் என்றால், எம்மால் பிரிச்சிங்க என்றால் எத்தனை துணிக்கு அதில் போய் மோதுது என்று வரும். ஒரு செகண்டில் இவ்வளவு துணிக்கு போய் மோதுது. ஒரு துணிக்கு என்ன உந்த மாட்டம் எடுத்துனாங்க 2 MV. ஆ உந்த மாட்ட வீதம் தான் ஒரு செகண்ட் தான் செய்து கொண்டு இருக்கான். ஒரு செகண்டில் வார உந்த மாட்டம் தான் உந்த மாட்ட வீதம். அப்போ உந்த மாட்ட வீதத்தை எடுத்தால் விசி எடுக்கலாம். இப்போ நாங்கள் எழுதுவோம் பாருங்க. F சமன் ஒரு செகண்டில் ஏற்படும் உந்த மாட்டம், உந்த மாட்ட வீதம் தானே பிள்ளை, உந்த மாட்ட வீதம் என்ன உந்த மாட்டம், ஒரு செகண்டில் ஏற்படும் உந்த மாட்டம். ஒரு செகண்டில் எத்தனை துணிக்க மோதுது என்றால் ஏவிடியின்கள் எம் என்ற எண்ணிக்கையான துணிக்க மோதுது. ஒரு துணிக்கையில் வார உந்த மாட்டம் எவ்வளவு என்றால் 2 MV. எம்மும் எம்மும் விட்டுப்பட்டால் 10 AD வீவர்க்கம் என்று விட வருது. பாருங்க அதோ அவர் கேட்ட ரெண்டு, ஆ 2 AD வீவர்க்கம் என காட்டு. ஆக எங்களுக்கு இந்த தகட்டில் வரப்போகிற விசை, இந்த வழி துணிக்கைகள் போய் மோதுறதால வார விசை வந்து 2 AD வீவர்க்கம் என்று வருது. அடுத்தது சுகமான வேலைப்பள்ளி இதே வேலை முதலஞ்சே இருக்கிறான். ஆனால் என்ன முதல் செய்யக்குள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்டவர் திணிவை காண்க, மோதிர எண்ணிக்கையை காண்க, அதுக்கப்புறம் இதில் நீங்களே செய்ய வேண்டியிருக்கு. அப்போ உங்களுக்கு உலங்கணும் கனவுல இது ஏதிரவி, அதில் போய் மோதிர திணிவு ஏவிடி, ஒரு துணிக்கு எம் என்றால் திணிவை பிரிச்சிங்கன்னா மொத்த எண்ணிக்கை வரும். ஒரு துணிக்கு என்ன உந்த மாட்டம் 2 MV என்றால் பிரிக்கினால் மொத்தம் உந்த மாட்டம் வெறும் வெறும். ஒரு பாய்மத்தில் இயங்கும் ஒரு பொருளின் மீது உள்ள ஈருகை விசை பொருளின் வடிவத்தை சார்ந்துள்ளது. FD-க்குரிய மேலும் செம்மையான ஒரு கோவை FD-7 KADV வர்க்கம் என திறப்படலாம். ஏனென்றால் இதில் வந்து இப்படி இப்படி செங்குத்தாக வந்து மோதி திரும்புது. இப்போ நான் சரிஞ்சு வச்சு பண்ணால் இப்படி வந்து அவர் இப்படி எங்கே வேற ஒரு திசையில் போவார். அப்போ உண்மையில் அதில் விசையாக பார்க்கணும்னா நாங்கள் இந்த வேகத்தின் கூறு எடுத்து பார்க்கணும். அப்போ V cos θ V sin θ வந்து 2 V sin θ அதில் வரும். இதில் எங்களுக்கு அதில் வர மாற்றம். அப்போ இந்த இந்த காரணத்தால் தான் நான் சொல்கிறேன் எங்களுக்கு நெடுகளும் இப்படி 2 MV என்ன உந்த மாற்றம் வராது. 2 MV தர ஏதாவது சைன்டிட்டா காசிட்டான ஒரு பகுதி வரலாம். அதுதான் கே என்னவர் போடுறேன். அப்போ அந்த சாய்வுகளை மாத்துறது மூலம் அதை செய்யலாம். இப்போ அதை பற்றி இங்கே கணக்கு கதைக்கு இல்லை. அவர் KADV வர்க்கத்தால் திறப்படலாம். இங்கு கே ஆனது பொருளின் வடிவத்தை சார்ந்தன ஒரு மாறிலி ஆகும். கேள்வி என்றால் ஒரு சமதள வீதியில் அசையாத வழியில் ஒரு மாறாக்கதை வீடுடன் இயங்கும் மோட்டார் வானதை கருது. K 2 A 2 m வர்க்கம் D 1 3 ஈருகை விசை FD-க்கு தேவைப்படும் வலுவை ஒரு கோவை கேது. முதல் பாருங்க, இப்போ வாகனம் எப்படி போய்கொண்டிருக்கேக்குள்ள இதுதான் வாகனம் உண்டு எப்பமே, ஆ இதுதான் வாகனம். சரி இந்த வாகனம் இந்த பக்கத்தில் வி வேகத்தோடு போய்கொண்டிருக்கான். இப்போ உங்களுக்கு உலகம் இவருக்கு தாக்குற தடை விசை எவ்வளோ வேண்டால் 2 KADV வர்க்கம். அவர் மாறாக்கதியில் போகிறாருன்னா அப்படியே என்ஜின் கொடுக்க வேண்டிய விஷயம் ஒன்று வரும் இல்லோ. என்ஜின் கொடுக்குற விஷயம் எஃப்எம் எஃப்டியும் சமனாக இருக்கணும். ஏன்னா மாறாக்கதி யாரும் முடிவில் இல்லை. இப்போ நாங்கள் எழுதுவோம் மாறாக்கதியில் F = FD. FD என்ற தட விசை இல்லை ஈர்க்க விசை. எஃப்ன்றது என்ன என்ஜின் உஞ்சற்ற விசை. ரைட். அப்போ எஃப்டி என்றால் இப்போ எடுத்து வச்சுருக்காங்க KADV வர்க்கம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கலாம். K 2 A 2 D 1 3 வி வர்க்கம் வீதரே இல்லை வீன்னு சொல்லியிருக்கார். இப்போ இதுவரம் 1 3 அழைக்கினால் 5 2 வி வர்க்கம். இனி வலு பி சமன் விசைதர வேகம், அதாவது எஃப்க்கு பதிலாக எஃப்டியை போடலாம், அதாவது 5 2 வர்க்கம் தர வி. அது வெறும் 5 2 கணம் என்று வரும். சரியோ? அதாவது தடை விசை வழித்தடைக்கு எதிராக கொடுக்க வேண்டிய வலு,
ஆறு முழுகிறதுக்கு இல்லை, அந்த வழித்தடையை சமன் செய்கிறதுக்கு. தேறிய விஷய பூஜ்யமாக்குற இந்தளவு விலை கூட கொடுக்காட்டி வழித்தரக்கூட அப்பேர் கொஞ்சம் கொஞ்சம் வேகம் குறைய வலிக்கிட்டுருவார். ரைட். மோட்டார் வாகனம் காதை 90 கிலோமீட்டர் பவர், அதாவது 25 மீட்டர் பஸ் கூட நீங்கும் போது விலை பிஏ கணிக்க. இப்போ பி சமன் 0.52 வி கிணம் இல்லை வந்தது 0.52 25 கிணம். இப்போ 25 625 அது எப்படி என்ன தெரியுமே உங்களுக்கு வர்க்கங்கள் எழுத தெரியுமே. இப்போ உனக்கு ஒரு 800 இலக்கம் இருந்து அங்கே 5 இருந்தால் முதல் 5 வர்க்கத்தில் எழுதுங்க 25. அப்புறம் முன்னுக்கு அந்த 800 இலக்கத்தையும் அதுக்கு அடுத்த இலக்கத்தையும் பெருக்கணும். ஏ சக உண்டை பெருக்கி முன்னுக்கு எழுதுறது. ஏ சக உண்டை பெருக்கி எழுதணும். இதில் உதாரணத்துக்கு பாருங்கோ 75 வர்க்கம் என்றால் 25 முதல் எழுதுவியல் 7 அடுத்து 8 அல்லோ 7 8 56 95 வர்க்கம் என்றால் 25 9 10 90 115 வர்க்கம் என்றால் 25 11 12 11 12 132 155 வர்க்கம் என்றால் 525 நீ 15 பார்த்தீங்கன்னா 15 16 15 16 பெருக்கினா 240 வழங்குதா பிள்ளைகள். இது கொஞ்சம் பின்னுக்கு 5 முடிகிற எண்களின் வர்க்கம் காண்றதுக்கான சுலபமான முறை. இனி இதை இன்னொரு 25 இருக்கும். அப்போ எப்படி ஒரு பெரிய இலக்கத்தை 25 பெருக்க இன்னொரு முறை இருக்கு. இப்போ 25 பெருக்கிறன்றது 100 பெருக்கி 4 பிரிக்கிற மாதிரி. 25 100 4 அப்படியும் செய்யலாம். 625 100 பெருக்கிறன்னா 2 0 போடுறது. இனி 4 பிரிக்கிறது. 4 1 4 எழுதி கொண்டு இருக்கிறது இல்லை. 4 1 4 அங்கால 22 5 20 25 6 24 1 5 10 2 5 15625 வரும் பிள்ளையா. சரிதானே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த 0.52 0.4 தர 1.3 இருந்தது. எல்லாடி தனித்தனியை பெருக்கி எடுப்போம். எனக்கு ஷார்ட்கட்டுகளை பாவிக்காம இனி பெருக்குவோம் பாருங்க. பதினையாயிரத்தி 625 52 பெருக்கினால் 10 5 12 11 3 5 பெருக்கினால் 25 2 10 12 5 31 31 3 75 3 78 சைவர் 10 5 2 1 8 2 தசமானவனுடைய இந்த 2 சைவரம் விட்டால் 8125 வாட்டுக்கள் என்று வருது பிள்ளைகள். 8125 வாட்டுக்கள் விளங்குதோ? விளாந்தான் விட மிச்சமெல்லாம் செய்ய வழியும் விளக்கங்களமா. 8125 வாட்டுக்கள் என்று வருது. இதெல்லாம் நீங்கள் காட்டுதவும் இல்லை. இது உங்களுக்கு ரஃப் ஒர்க்கிங்கில் செய்து போட்டு இப்படியே நிறைய எழுதலாம். ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருந்திருக்கேன். உண்டு பின்னுக்கு 5 வாரங்கள்ட வர்க்கங்கள் எடுக்கக்குள்ள என்ன மாதிரி சுகமாக செய்யலாம்னு சொல்லி தந்திருக்கேன். அடுத்தது 25 பெருக்கிறேன்டால் நேரடியாக 25 பெருக்காமல் 100 பெருக்கி 4 பிரிக்கிற சுகம் பிள்ளையா. ஏன்னா அது வசதியாக இருந்தால் அப்படி செய்து பழகுங்கோ. இப்படி பிள்ளையால் ஒவ்வொரு டெக்னிக்கல் இருக்குது. அங்கங்கே வரைய கூட நான் சொல்லித்தரேன். இது ஃபிசிக்ஸு தாண்டி கொஞ்சம் சுருக்கல்களுக்கான முறைகள். இதில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொண்டீங்கன்னா உங்களுக்கு சுகமாக இருக்கு. மோட்டார் வாகனத்தின் மீது தாக்கும் மற்றைய புற உராய்வு விசைகளை வெல்வதற்கு தேவைப்படும் வலு மாறிலியாகவும் அது 6 கிலோவாட்டுகளாகவும் இருப்பின் 90 கிலோமீட்டர் பவர் என்னும் ஒரு மாறா கதியை பேணுவதற்கு மோட்டார் வாகனத்தின் செலுத்தும் சில்லுகளினால் வழங்கப்படும் மொத்த வலுவாதாக இருக்க வேண்டும். ஏண்டா வழித்தடைக்கு எதிராக வேலை செய்கிறதுக்கு ஒரு வலு வேணும். இனி மோட்டார் வாகனத்து உள்ளே உராய்வு இருக்கும் இல்லையா? சில்லுகளுக்குள் உராய்வு இருக்கும். இப்போ அங்கே பிஸ்தன்களுக்குள்ள ஏதாவது உராய்வு இருக்கலாம், இன்ஜினுக்குள் உராய்வுகள் இருக்கலாம். இப்படி வாகனத்துக்குள்ள வாகனத்தில் வாகனத்தின பகுதியில் இயங்கக்குள்ள அந்த இயங்குற பகுதிகளுக்கு எதிராக அதுக்குள்ளே உராய்வு இருக்கும். அப்போ என்ஜின் அந்த உராய்வையும் தாண்டி வேலை செய்கிறதுக்கு வலுவை கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ இங்கே கொடுக்க வேண்டிய மொத்த வலுவன்று பார்த்தீங்களென்றால் முதல் வந்தது 8125 வாட்டுக்கள் இல்லோ. இனி இதை கூடும் உராய்வுக்கு எதிராக 6000 வாட்டுக்கள், 6 கிலோ வாட்டுக்கள் என்ன 14125 வாட்டுக்கள், 14.125 கிலோ வாட்டுக்கள் என்று எழுதலாம். அடுத்தது மோட்டார் வாகனத்தின் கதை 90 இருந்து 126 கதை இருக்க செய்யப்பட்டால்
அப்பிரமாணத்தில் அவ்வேகத்தில் மோட்டார் வாகனத்தின் கதையை பண்ணுவதற்கு தேவைப்படும் மேலதிக வலுவை காணிங்க. மேலதிக வலு பாருங்கோ, புதிய வலு எழுதுறேன் பாருங்கோ, புதிய வலு தசம் அஞ்சு ரெண்டு பாருங்க என்ன எழுதுறேன், இந்த சமன்பாடு தசம் அஞ்சு ரெண்டு வீக்கணம், அதோட ஆறு இடத்த கூட்டினாங்க பிரதமர். இப்போ தசம் அஞ்சு ரெண்டு வீக்கணம் வீக்கணம்டா இப்போ 35 சக 6000 எங்க சுருக்குங்க பாப்போம். 35 கனவுழுப்பம் பாருங்கோ, 35 வர்க்கம் எழுதலாம், 25 × 3 = 12 இனிதான் 35 இருக்கும். 5 × 5 = 25 5 × 2 = 10 × 2 = 12 12 × 60 = 61 மூன்றால் பெருக்கும், 3 × 5 = 15 3 × 2 = 6 × 3 = 7 36 5 × 7 = 8 2 × 3 = 4 ஆ இனி இவரை 52 பெருக்கணும். என்ன இவரை 52 பெருக்கினால் பாருங்க 10 × 5 = 16 × 17 10 × 5 = 8 அஞ்சால் பெருக்கணும், 5 × 25 5 × 35 = 37 43 4 = 21 சைவர் சைவர் 5 9 10 தசம் 5 2 முடியும் அந்த 2 சைவரும் பண்ணலாம். 22 √ 95 22 √ 95 இதுக்கு பதிலாக எவ்வளவுக்கும் தான் 22 √ 95 சக 6000 இது வெறும் 28 √ 95 இந்த 6000 மாற்றம் இல்லை பிள்ளைகள், அதில் அது வேகத்தில் தங்குற மாதிரி அவர் தெரியல, அது மாறலின்னு தந்திருக்காரு. அதாவது வானத்தில் இருக்கிற உராய்வுகளுக்கு எதிராக தேவையான வேலும் 6000 மாறலி, அது வேகத்தில் மாறையில் சரிதான். அப்போ உண்மையில் இந்த 6000 கருதாமல் கூட நீங்கள் கணக்கு செய்திருக்கலாம். என்னண்டு முதல் பகுதியையும் 6000 எடுக்காமல் எடுக்கிறது, இதை எடுக்காமல் இந்த பெருமானத்தை எடுக்கிறது, இப்போவும் 6000 கருதாமல் வழித்தடைக்கு எதிராக அந்த மட்டுப்படுத்த போட்டு வித்தியாசம் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. எனிவே மேலதிக வலு கொண்டால் பாருங்கள் இப்போ 28 √ 95 தேவை, முதல் வலு இருந்தது 14 = 125 பிள்ளைகள் டபுள் ஆகிருக்கு அண்ணல்வா, இங்கே பாருங்க டபுள் ஆகிருக்கு 14 × 1 = 7 சைபர் வேட்டுகள் பாருங்க. 25 m/s 35 m/s மாறையக்குள்ள 90 km/h 126 km/h மாறையக்குள்ள எங்களுக்கு தேவையான வாகனத்தின் வலு டபுள் ஆகுது, டபுள் ஆகுது பார்த்தீங்களோ, பயங்கர பெருசாக மாறுது. என்ன காரணம்டா பிள்ளைகள், வேகத்தின் கணத்தோட தொடர்பட்டிருக்கு தடவிசை, தசம் 5 2 வி கணவண்டில் வந்தது, வேகமுறை கொஞ்சம் தலை ஓடினாலும் அதால் வர விளை உள்ளங்களுக்கு பெருசாக இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் வி கிணத்தின் கிராஃபண்டா பிள்ளைகள், ஆ இப்படி போகும் வி கிணம்ன்றது. இப்போ ஆரம்பத்தில் ஒரு அளவு கூடையக்குள்ள அதால் வர வி கிணத்தின் இன்க்ரிமெண்ட் கொஞ்சம் குறைவாக இருக்கு, ஆனால் பின்னுக்கு பின்னுக்கு ஒரு கொஞ்சம் கூடினாலும் அதால் வர வி கிணத்தின் அதிகரிப்பு பயங்கர கூட விளங்குது பிள்ளைகள். அப்போ வேகத்தை ஒரு 50 கொண்டு போன பிறகு அதுக்கு பிறகு ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் கூடக்கூட அதால் கூட போகிற தடவிசின் அளவு பயங்கர கூட. இதாலாம்பளையில் சொல்கிறது என்னெண்டா, வாகனங்கள் ஓடியக்குள்ள ஒரு 50 – 60 km/h ஓடிக்கொண்டு வந்தோம்னால் எங்களுக்கு வாகனம் மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் வேலை செய்யும்னு சொல்கிறான், ரைட். என்ன காரணம்னா அதை விட வேகம் கூடையக்குள்ள, அதை விட வேகம் கூடையக்குள்ள என்ன நடக்கும், தடவிசை கூடும், அவள் தடவிசை பயங்கரமாக கூடும், வீக்கனவே இல்லை வருது பாருங்க பயங்கரமாக கூடும் பாருங்க. இப்போ இந்த விலவை பார்த்தீங்களா, நீ 90 – 120 மாறைக்குள்ளே இவ்வளோ தோலை கூடியிருக்கு, அப்போ நியாயமான பெட்ரோலே எரிச்சு தள்ளும். அதே மாதிரி ஆ ஸ்லோவாக போகிறதுலையும் பிரச்சனை என்ன அப்படியே, இப்போ பெட்ரோல் எரியறதுன்றது வேகத்தில் மட்டும் தங்காது, எவ்வளோ நேரம் வாகனம் இயங்குதுன்றதுலையும் தங்கும். இப்போ சும்மா இப்போ இப்படி வச்சு பாருங்க, வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி போட்டு சும்மா ரெண்டாலும் பெட்ரோல் போகுது தானே, அப்போ நேரத்துலேயும் தங்கும் போது வேகத்துலேயும் தங்க போகுது. ஸ்லோவாக போனால் நேரம் கூடிடும், நேரம் கூட 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 அதுக்கு கூட பெட்ரோல் போகும். வேகமாக போனால் நேரம் குறையும் சரி, ஆனால் தடவிசை கூடும். அப்போ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும் பிள்ளைங்க. இப்போ ஆ ஸ்லோவாக போயக்குள்ளே ஓகே நேரம் தடவிசை உறைவு தான், தடவிசை சரியான உறை, அப்போ தடைக்கு எதிராக போகிற பெட்ரோல் குறைவாக இருக்குது, ஆனால் நியமான நேரம் எடுக்க போதும், நேரம் கூட கூட அதுக்கு கூடுதலாக பெட்ரோல் முடியும். ஸ்பீடாக போய்க்குள்ள நேரம் குறையும் அது நல்லம், தடவிசை கூடும், அப்போ ரெண்டுக்கும் ஒரு பேலன்ஸ் வரணும் பிள்ளைங்க.
அதெல்லாம் சொல்கிறது பொதுவாக 50-60 கிலோமீட்டர்னு 50-60 அதுக்கு உடப்பட்ட 50-60 கிலோமீட்டர் போ அவர் ரெண்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தோம் என்றால் பெட்ரோல் இயந்திரளவு கூட பாவிக்கலாம்னு பொதுவாக சொல்லப்படுற விஷயம். அப்போ இது வந்து டிரைவர் மாதிரி சொல்கிற கதை, டிரைவர் மாருக்கு தடை விஷயம் விளங்க போகிறது இல்லை, நேரம் விளங்க போகிறது இல்லை. ஆனால் அவர் சொல்கிற கதை என்ன அனுபவத்தில் அதுக்குரிய ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் ரைட். இருந்தாலும் இதெல்லாம் யோசிக்கவே வேண்டிய அவசியம் இல்லை, எக்ஸாம் ஜெயிக்கணும் நான் முதல் சொன்ன மாதிரி சும்மா லார்டன் கட்டின மாதிரி கணக்கை கேள்விக்குரிய பதில் எழுதி போட்டு வரும். மோட்டார் வாகனம் சரிவு 3 பாகையுடைய ஒரு வீதியில் 90 கிலோமீட்டர் போகணும் ஒரு மாறாக்கதில் ஏறுமெனின் செலுத்தும் சீல்கள் நாள் வழங்கப்பட வேண்டிய மேலதிக விளைவை கணிக்க. மோட்டார் வாகனத்தின் திணிவு 1000 கொள். இப்போ பாருங்கோ படுத்த வடிவாக்குருவோம். இது 3 பாகை, இதில் மோட்டார் வாகனம் போகுது. நிறவரும் புள்ளியல் எம்ஜி ஹீலை மருதாக்கம் பெறன் செவ்வன் மருதாக்கம் 6 இங்கே ஏறுதுன்னு சொல்கிறேன். விஎன்எம் ஆறாக்கதில் இவருக்கு இந்த பக்கமே தடை விசை இருக்கு. இப்போ ட்ராக்குன்னு சொன்னார், எஃப்டின்னு சொன்னார், எஃப்டி இங்கால வரும் என்ஜின் கொடுக்குற விசை முன்னுக்கு வரும். சரிதானே? இப்போ நாங்கள் எழுதலாம் மாறாக்கதில் எஃப்டிஎம் பெறும் புள்ளியல் எஃப்எஃப்எம் வரும். எஃப்எஃப்டா ஃப்ரிக்ஷன் என்ன? மாறாக்கதியில் மாறாக்கதியில் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா எஃப்ம் அதுக்கு எதிராக வர விஷயம் சமனாக இருக்கும். எதிராக வர விஷயம் என்றால் எஃப்எஃப் சக எஃப்டி சக இந்த முறை இன்னொரு விஷயம் இருப்போம் பாருங்க என்ன என்றால் இந்த எம்ஜின்னு கூடும். இங்கே 3, இங்கே 82, இதுக்குள்ளே 3. அப்போ எம்ஜி சைன் 3. இப்போ நான் முதல் கணக்கு ஜெயக்கொள்ளியல் இது ரெண்டும் தான் இருந்தது. இந்த முறை எம்ஜி சாயின் 30 அதிகமாக வந்திருக்கு. ஏன்னா அப்போ நாங்கள் எழுதுவோம் இங்கே பாருங்க இப்படி சொல்லலாம். தேவைப்படும் மேலதிக வலுவை சொல்கிறேன் பாருங்க. அதாவது கிடைப்பாதையில் போகிறதோட ஒப்படையக்குள்ள இப்படி சாய்வான பாதையில் போகக்குள்ள எவ்வளோ வலு மேலதிகமாக தேவைப்படுதுன்னா எவ்வளோ விச மேலதிகமாக தேவைப்படுது எம்ஜி சாயின் 30 என்ன விச. அப்போ எம்ஜி சாயின் 30 எம்ஜி சாயின் 3 என்ன 30 இல்லை 3 30 மேலே ஏறுற மாதிரி இருக்கு. 3 பாக எம்ஜி சைன் 3 பாக தலைவர் விசை தரவு என்ன இதான் மேலதிக விசை. எம்ஜி சைன் 3 பாகன்றதான் கிடைக்கிற மேலதிக விசை. மேலதிக விசைய தலைவர் இருக்கும். அப்போ 1200 கிலோகிராம் ஜி 10 சைன் 3 பாக தசன் சைவர் அஞ்சு எடுக்கட்டும். வேகம் 92.25 மீட்டர் பெர் செகண்ட். பாருங்கோ இதில் ரெண்டு சைவரை விட்டுனா அது 5 5 12 60 600 தான் 25 600 தான் 25 600 100 பிரிக்கினால் 60,000 4 பிரிக்கும் 15,000 தேவையான வலு வரும் புள்ளிகள் பாருங்கள். 90 கிலோமீட்டர் போ அவரில் கிட ரோட்டில் போய்க்குள்ள அவருக்கு தேவையான வலு 14,125 இருந்தது. எங்கே பார்ப்போம் சரியோண்டு இந்த இது 90 கிலோமீட்டர் போ அவரில் கிடை வீதியில் போய் கொண்டு கேட்குள்ள அவருக்கு வந்த வலு இது. அதோட இப்போ சாய்வான வீதி என்னபடியால் அவருக்கு 15,000 கிலோவாட்டுகள் மேலதிகமாக தேவைப்பட போகுது. 29,125 வாட்டுகள் 29.125 கிலோ வாட்டுகள் ரெண்டு பேரும் பாருங்கள். மொத்த வலு கேட்டவரோ மேலதிக வலு கேட்டவரோ உண்டு. மோட்டார் வாகனத்தில் வழங்கப்பட வேண்டிய மேலதிக வலுவை தான் கேட்டுரு. அப்போ உண்மையில இந்த 15,000 வலுவோடய நாங்கள் விட்டுருக்கலாம். 15,000 கிலோ வாட்டுகள் வந்து விட்டுருக்கலாம். இதுதான் அப்படியே கேட்கப்பட்ட கேள்வி. இது நான் தேவையில்லை சரிதானே. மேலதிக வலு என்றால் 15,000 மேலதிகமாக என்ன விசதாக்குன்னு பார்க்குறது. முதல் பாருங்கள் எங்கேயும் தொடங்கினாங்கன்ட்டு முதல் வழித்தடைக்கு எதிரான வலுவை பார்த்துறாங்க. பிறகு சொன்னால் உராய்வு விசை காரணமாக இன்னும் கொஞ்சம் வலு தேவைன்னு சொன்னாங்க. அப்போ அதை கூட்டினோம். இனி சாய்வில் ஏறைக்குள்ள நிறைந்த ஒரு கூறு வரப்போது அதை சமைஞ்சிக்கிறதுக்கு இன்னொரு விசை வேணும்னு சொல்லி அதுக்கு எதிராக ஒரு வலுவை கண்டனாங்க. அதையும் கூட்டுறது ரைட். அடுத்தது மேலே பி 3 விவரித்தவாறு ஒரு சமதள வீதியில் இயங்கும் ஒரு மோட்டார் வாகனத்தை கருதுக. 1 லிட்டர் பெட்ரோல் இருப்பதன் மூலம் பி 3 எதுன்னு பார்த்துட்டு ரொம்ப கொஞ்சம் போறோமோ பி 3 ஓகே 90 போய் கொண்டிருக்க சந்தர்ப்பம் என்ன 1 லிட்டர் பெட்ரோல் இருப்பதன் மூலம் முடிவுக்கான சக்தி 4 10 ஜூல் எனவும்
இச்சக்தியில் 15% மாத்திரம் சில்லுகளை செலுத்த பயன்படலாம் எனவும் கருதுக. பின்வர நிலைமைகளில் இம்மோட்டார் வாகனத்தின் எரிபொருள் நிறனை கிலோமீட்டர் பெர் லீட்டர் என்பதில் காண்க. அது அசையாத வழியில் இயங்கும் பொழுது. நாங்கள் கணக்கு செய்ததே அசையாத வழியில் இயங்குறதுக்கு தானே. இப்போ நாங்கள் எழுதுவோம், ரைட், எப்படி எழுதுவோம், ஒரு செகண்டில் தேவையான சக்தி அதானே வேல்யூ 14125 ஜூல். ஒரு செகண்டில் தேவையான என்னென்னு சொல்கிறார், எரிபொருள் சொல்கிறார், பெட்ரோல்னே சொல்கிறார், பெட்ரோல் ஆனால் பாருங்க 14125 ஜூலன்றது பெட்ரோல் எரிஞ்சு வாரதில் 15%. சரிதானே, எப்படி எழுதுவோமே, சரி இப்படி பா இங்கே பாருங்க, சுகமாக சொல்லி தரலாம் உங்களுக்கு. பெட்ரோல் எம் என்க, சரி இப்போ எம் கிலோகிராம் எரியக்குள்ள எம் எம் லீட்டர் என்க எம் என்ன, அப்போ நாங்கள் இப்போ கே லீட்டர் என்க, எம் என்ன திணிவு மாதிரியும் இல்லை போயிடும். அப்போ கே லீட்டர் ஒரு செகண்டில் எரியக்குள்ள, ஒரு லிட்டர் எரியக்குள்ளே எங்களுக்கு 4 × 10⁻⁴ ஜூல் சக்தி வருதா முடியல, 4 × 10⁻⁴ ஜூல். அப்போ கே லிட்டர் எரியக்குள்ள 4 × 10⁻² வரும். இதில் 15% தான் பயன்பட போகுது. அந்த 15% 14125 சமனாக இருக்கும். சரி ஒன்று பாருங்க, 4 × 10⁻² ஜூல் 1 லிட்டர் எரியக்கு கிடைக்கும், 1 லிட்டர் எரியக்குள்ளே. அப்போ அப்படி கே லிட்டர் எரியுன்னு வைக்கிறேன், கேன்றது தசம் உண்டாக இருக்கலாம், தசம் ஒரு செகண்ட் தானே பார்க்குறோம், சின்ன பெருமாவும் வரப்போகுது. கே லிட்டர் எரியக்குள்ளே எங்களுக்கு கிடைக்கிற மொத்த சக்தி இவ்வளவு, ஆனால் அதில் 15% தான் சில்லுகளை தள்ளுறதுக்கு பயன்பட போகுது. இப்போ இல்லது கே அக்கான்லாம் 1 லிட்டரில் எவ்வளவு போகுதுன்ட்டு பாருங்கோ. கேயை பார்த்தோம்ண்டால் நாங்கள் ஒரு மனத்தியாவது கிடப்போம் இல்லையா, பரவாயில்ல அப்படியே சொல்லுவோம். ஒரு கீயை பாருங்கோ, கீயை சுருக்கணும் என்றால் இதில் 100, இதில் 5 வரும். இதை 3 சுருக்கலாம்னு பாருங்கோ, என்னென்ன 3 சுருக்கலாம்னு பார்க்குறது, இந்த எண்ணில் இருக்க இலக்கங்களை கூட்டி பார்க்குறது, அது 3 மடங்காக வந்தால் சுருக்கப்படும். 5, 7, 8, 8, 4, 12, 13 சுருக்கப்படாது, என்ன 6, 8, 11 சுருக்கப்படாது. நாங்கள் 5 வெட்டுவோம், 5 வெட்டினால் 5 × 10 = 40, 5 × 10 = 25. அப்போ கே வெறும் 2825 கீழ் இந்த 4 போனால் 12 தர 10 ×5 வரும். இவர் அங்கே போனால் 10 ×5 இல்லோ, இவ்வளவு லீட்டர் ஒரு செகண்டில். ஒரு செகண்டில் சென்ற தூரம் உள்ளவன் பார்த்தீங்களா, இது ஒரு செகண்டில் எரிஞ்ச, ஒரு செகண்டில் எரிஞ்ச பெட்ரோல். அப்போ நாங்கள் எப்படி இருப்போம், ஒரு மணித்தியாலத்தில் எரிந்த பெட்ரோல், ஒரு மணித்தியாலத்தில் பயன்படும் பெட்ரோல் உண்டா, இதை ஒரு செகண்டு தானே இல்லையா, 2, 8, 2, 5 கீழே 12 தர 10 ×5 3600 எடுக்கும். என்ன பிள்ளைகள், ஏன் ஒரு மணித்தியாலம்னது 3600 செகண்ட், 60 60 செகண்டால் பிரிக்கலாம், 3600. அப்போ 12 வெட்டுப்பட்டு 302 வரும். அப்போ இதில் 2 3 வரும். இங்கே பிறகு 75 × 3 = 24 2 8 தர 10 ×3 லீட்டர். இது வருது 8 × 4 = 7 × 5 லீட்டர்னு வருது. ஒரு மணித்தியாலத்தில் இவருக்கு எவ்வளோ லீட்டர் பெட்ரோல் எரியுது, ஒரு மணித்தியாவது போன தூரம் எவ்வளவு, 90 கிலோமீட்டர். அப்போ அவர் என்ன, அப்போ பாருங்க இவர் என்னென்னு கேட்குறாரு என்றால், கிலோமீட்டர் அப்போ லீட்டர், ஒரு லீட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர்னு கேட்குறாரு, ஏன்னா எரிபொருள் திறன் எழுதுறேன் பாருங்கோ. எரிபொருள் திறன் எட்டு தசம் 4 × 7 × 5 கிலோமீட்டர் லீட்டர் எரியக்குள்ள 90 கிலோமீட்டர் போறேன் லீட்டர். பாருங்க 3 வெட்டலாம் நினைக்கிறேன் இவரே, 3 வெட்டினா இங்க 30, இங்க வரும் பிள்ளைகள் 3 × 2 = 6, 8 × 2 = 5 தசம். இது பிள்ளை உண்மையில் 30,000 கீழ் 2825 மாதிரி. இப்போ இன்னும் கொஞ்சம் வெட்டி போட்டு பிரிப்போம், என்ன
முப்பதாயிரத்து அஞ்சாறு பிடிச்சிங்கன்னா 6000. ஐ 5 25 ஐயாறு 30 5 25. திரும்பவும் ஒரு அஞ்சால் வெட்டலாம். அஞ்சால் வெட்டினால் 1 1 3 ஐ 12 சைவர் சைவர். இனி 12,000 1200 113 பிரித்தால் 113 70 சைவர். 700 பிள்ளைகளுக்கு வருது அண்ணல்வா 6. 10.6 கிலோமீட்டர் ஒரு லிட்டர் கண்ட வேகத்தில் வேலை செய்கிறார். ஒரு லிட்டர் பெட்ரோல் இயக்கில் இவர் போகக்கூடிய தூரம் 10.6 கிலோமீட்டர்னு வருது. பாருங்க திருப்பி இருக்கா பாப்போம், திருப்பி காட்டுறேன் பாருங்க என்ன செய்யறேன்னு பிள்ளைகள். ஒரு செகண்ட்ல எங்களுக்கு தேவையான சக்தி 14125 உள்ள எழுதுறேன். அது முதலே கண்டு வச்சு நாங்கள் வேட்டை தேவைப்படுற வேல்யூ. இனி ஒரு செகண்ட்ல எரிஞ்ச பெட்ரோல் கேன்னு வச்சுருந்தால் கே தர ஒரு லிட்டரில் 4 தர 17 கே லிட்டரில் கே தர 4 தர 17 அதில் 15% தான் பயன்படுமா. அப்போ 15% சமன் 14125. அதை சுருக்கி கொண்டு போய் கேயை கண்டால் ஒரு செகண்டில் எவ்வளோ பெட்ரோல் எரியுதுன்னு தெரியும். இனி அது ஒரு மணத்தியாலத்துக்கு மாத்திரம் என்ன எங்களை கிலோமீட்டர் மணத்தியாலம் தானே இருக்குது, அதை 3600 இருக்குது. ஒரு மணத்தியாலத்தை எரிகிற பெட்ரோலின் அளவு வரும். அவ்வளோ பெட்ரோல் எரியக்குள்ள 90 கிலோமீட்டர் போகிறார். கிலோமீட்டர் இப்போ லிட்டர் தான் தேவை. 90 கிலோமீட்டர் 8.45 லிட்டரில் சுருக்கினீங்கன்னால் 10.6 கிலோமீட்டர் பெர் லிட்டர் என்று வருது. 10.6 கிலோமீட்டர் பெர் லிட்டர் விளங்கிச்சதோ? ரைட். அப்போ இதுதான் இதில் கேட்கப்பட்ட கேள்வி. 2015 வந்த கேள்வி. கடைசி பகுதி ஒன்றுக்கு அதையும் பார்த்துருவோம். பாருங்க கடைசி பகுதியே, அது 36 கிலோமீட்டர் பெண்ண மாறாக்கதையில் வீசும் ஒரு காற்றுக்கு எதிரானது செயலி எங்கும் பொழுது. இப்போ என்னெண்டா இதுக்கு இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னெண்டா இவ்வளோ நேரம் நாங்கள் செய்த நிலையான காற்றுக்குள்ளே இவர் போய்கொண்டிருக்கேக்குள்ள. இனி நிலையான ஹேட்டில் காற்றும் வந்து கொண்டு இருக்கான். உங்களை தெரியணும் பாருங்க. நாங்கள் முதல் செய்ய தொடங்கியக்குள்ள இங்கே பாருங்க, இங்கே உந்த மாற்றம் எல்லாம் விடுத்தம் இதில் விஎன்னு போட்டது பிள்ளையால் வாகனம் சார்பாக காற்றின் நகதி. அப்போ இனி வாகனம் 90 போகுது, காற்று 36 வருது என்றால் ரெண்டும் எதிரெதிரே வரையக்குள்ள சார்பு வேகம் கூட்டுப்பட்டால் 126 வரும். அப்போ இந்த வி வர்க்கத்தில் நான் வீக்கு போட முடியாது 126 இருக்கும் கிலோமீட்டர் பவரில். 126 கிலோமீட்டர் போகிறோம்னா 35 மீட்டர் பர் செகண்ட் தந்துருந்து வரும். சரி, அப்போ அதில் எஃப்ன்றது இப்படி வர போகுது. சரிதானே? சரி, ஆனால் கவனமாக இருக்கணும். பிறகு நாங்கள் பாவிச்சினாங்க கொஞ்சம் வீக் கிணமண்டோ. அப்போ ஒரேடியே இந்த வீக் கிணத்தில் இருக்க வீக்கு நீங்கள் 126 போடலாது. ஏனென்றால் இந்த வி என்ன வந்து என்றால் பாருங்க, இந்த வி வர்க்கத்தில் இருக்கிற வி புள்ளியால் வாகனம் சார்பாக காற்றின் கதி. விளங்கிச்சோ? வாகனம் சார்பாக காற்றின் கதி. ஆனால் இந்த வி யாருன்னு பார்த்தீங்கன்னா வலுவு கழுகிற வி, விசைதர வேகம் என்பது சாதாரண வாகனத்தின் வேகம். அப்போ அதில் வாகனத்தின் வேகம் தான் வரும், அதில் சார்பு வேகம் வரக்கூடாது. இப்போ இதில் வரணும் வாகனத்தின் வேகம், வாகன பூமி சார்பான வேகம். அப்போ நீ காட்டும் ஒரு வேகத்தோடு அடிக்கக்குள்ள பிள்ளைகள் இந்த வி வர்க்கம் வேறு, இந்த வி வேறு. சரிதான். அப்போ என்னென்னு வருமென்றால் எங்களுக்கு அந்த பிறகு அந்த சமன்பாட்டில் கேஏவி கிணமண்டு போட்டுனாங்களோ இல்லோ, இங்கே கேஏவி கிணமண்டெல்லாம் போட்டோம். ஆ கேடிவி வர்க்கம் இதில் கேடிவி வர்க்கத்தில் நாங்கள் போடலாம் சார்பு வகத்தையும். அதப்புறம் இன்னொரு வியால் பெருக்கேக்குள்ள இதில் போட எஃப் தர வி என்று போடைக்குள்ள இதில் போடுற வி வந்து வாகனத்தின் தனி வேகமாயும் இருக்கும். பாருங்க, ஓ குழப்பமான கேள்வியா, கடைசி போது கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ எழுதுவோம் பாருங்க, உங்கள் சார்பு வகத்தை எழுதுவோம். வாகனம் சார்பாக காற்றின் வேகம் ரெண்டும் எதிரெதிராக போற முடியாப்பிள்ளைகள் கூட்டி விடலாம். 90 கிலோமீட்டர் பவரும் 36 கிலோமீட்டர் பவரும் எதிரெதிராக வரைக்குள்ள கூட்டுப்படும் 126 கிலோமீட்டர் பவர், அதாவது 35 மீட்டர் பர் செகண்ட். 35 மீட்டர் பர் செகண்ட் அது தந்தவர் 126 35 தந்திருக்கிறார். அப்போ நாங்கள் கணிச்சு பார்க்க முடியாது இல்லை. அப்போ இப்போ பாருங்க தேவைப்படும் வலு எழுதுறன். இப்போ வானத்தின் மொத்த வலு வெறும் எங்களுக்கு கேஏடி வி வர்க்கம் தரவி. இங்கே இந்த வி என்றது போனோண்டா உங்களுக்கு தெளிவாக எழுதி காட்டுறேன். இன்னும் இங்கே பாருங்க, கேஏடி வி டபிள்யூ வி, இங்கே வி என்றது வாகனம், டபிள்யூன்றது காற்று.
முதல் காற்றின் நிலையாக இருந்தபடி அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு இல்லை இதுன்ற வர்க்கம். இனி வி வி வானத்தின் பூமி சார்பான உதவம் பெறும் என்றால் இதுதான் எஃப் 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 தர வி எஃப் தர வி சக இது காற்றின் தடைக்கு எதிரா எஃப் தர வி வேலு சக 6000 ஏன் 6000 உராய்வுக்கு எதிரா அப்போ கே தசன்டெண்ட் ஏ ஏ டெண்டு டி 1.3 இது இது 35 இது 25 உலாங்குதோ இல்லையோ சக 6000 அப்போ இதில் இதுவும் 35 இருக்கலாம் 35 கணம் விரைக்குள்ள வந்தபடி எங்கள்கிட்ட இருக்கு பிள்ளைகள் பாருங்க 35 கணம் விரைக்க நாங்கள் போட்டுனாங்க எங்கே இது வந்தது 22,295 பாருங்க 35 கணம் போடைக்குள்ள இப்போ அதில் 1 35 25 ஆகிடுச்சு அப்போ நான் எழுதலாம் இப்படி இங்கே பாருங்க இது உள்ளதை பெருக்கி எடுக்கிறம்பாக இப்படி செய்யலாம் இல்லையா 22,295 35 பிரித்து 25 பிரிக்கலாம் ஏன்னா இதில் 35 பதிலாக இப்போ 25 இருக்குது அப்படி செய்யலாம் இல்லை திரும்ப பெருக்கி பாருங்க சரி அப்படி என்றால் 5 7 ஏழால் விட்டுனா 7 3 21 11 12 1 59 8 76 55 இப்போ அது 5 பிரிக்கிறீங்கள் என்றால் 5 25 2 5 40 42 5 1 5 4 9 5 3 15 6000 21 925 வெறும் புள்ளிடும் விளங்கிச்சதோ கவனமாக இருக்கணுமா நேரடியாக வீக்கணமெண்ட் போட்டு சார்பூகத்தை போடலாது ஆ காட்டு எங்கேக்குள்ளே காட்டுக்கு எதிராக தடப்படுற விசகணிக்கைக்குள்ளே சார்பு வேகம் வரும் பிறகு வலு கணிக்கைக்குள்ளே விசைதர வேகம்னு கணிக்கைக்குள்ளே வேகத்துக்கு போடுறது சாதாரணமாக பூமி சார்பான வேகம்தான் சரி இது வலு இப்போ வாகனத்தின் என்ஜின் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு இந்த வலுவில் இப்போ கதையை பாருங்க எரிபொருள் எரியும் வீதம் பாருங்கோ வானத்தின் வலு நாங்கள் முதல் செய்த நாங்கள் இப்போ எங்கே 14,125 இருக்கைக்குள்ள வலு எங்களுக்கு ஒரு 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 மணத்தியாலத்தில் 8.475 லிட்டர் போகுதா 14,125 இருக்கைக்குள்ள 8 எவ்வளோ போனது 4 7 5 லிட்டர் ஒரு ஒரு மணத்தியாலத்தில் போகுது அப்போ பிள்ளைகள் இவரின் 21,925 மாறைக்குள்ள 21,925 மாறைக்குள்ள அதாவது வாகனம் வேலை செய்கிற வீதம் கூடுது அப்போ வாகனம் செலவிடுற வாகனம் வெளிவிடுற சக்தி கூடுது வாகனம் வெளிவிடுற சக்தி கூடுதுண்டா பிள்ளைகள் அதே அளவால் வாகனத்துக்கு உள்ளுக்கு வர சக்தியும் கூடத்தானே வரும் வாகனத்து எங்கேருந்து சக்தி வருது வாகனத்து எங்கேருந்து சக்தி வருதுனா எரிபொருள் எரிகிறதால சக்தி வருது அப்போ பாருங்க வாகனத்தின் வேலை ஒரு செகண்டில் வாகனம் செய்கிற வேலை அன்னளவாக 50 வீதத்தால் கூடுது அண்ணளவாக 50 வீதத்தால் கூடுது பாருங்க 14 அது நிறவாசினா 21 14,125 அண்ணளவாக 50 வீதத்தால் கூடுது இப்போ அண்ணளவாக 50 வீதத்தால் அவர் கூட வேலை செய்கிறார் என்றால் அவர் கூட சக்தி எடுக்கணும் அதே அளவு சக்தி கூட எடுக்கணும் 50 வீதமான சக்தி கூட எடுக்கும் அதாவது பெட்ரோல் எரியற வீதம் 50 வீதத்தால் கூட வேண்டி இருக்கு அப்போ இப்போ எரியற பெட்ரோலை பார்த்தீங்கன்னால் இது அண்ணளவாக எவ்வளவா இருக்குமென்றால் 8,475 50 வீதம்னா அது நிறவாசி என்ன 4.238 போடுவோமே கூடினால் 12.713 8 13 11 7 இவ்வளவு லிட்டர் ஒரு மணத்தியாலத்துக்கு போகும் அப்போ நாங்கள் எரிபொருள் திறன் பார்க்குறோம் என்றால் எரிபொருள் திறன் பார்த்தீங்களென்றால் ஒரு மணத்தியாலத்தில் இப்போ 90 கிலோமீட்டர் போகிறார் அந்த 90 கிலோமீட்டருக்கு 12.7 லிட்டர் அண்ணளவாக 12.7 லிட்டர்னு பெட்ரோல் எடுக்கிறேன் இதை வச்சிருக்கோணும் என்ன 900 127 7 காணும் உண்டு அண்ணளவாக 7 வருதோ இல்லையா 7 2 7 49 4 12 84 4 88 அண்ணளவாக 7 கிலோமீட்டர் பெர் லிட்டர் சரியோ 1 லிட்டருக்கு அண்ணளவாக 7 விட கொஞ்சம் கூட வரும் இல்லையா குறைவாக வரும் என்னடா பாருங்கள் இது 50 விட கூட இதில் அது நான் செப்பமாக செய்கிறேன்டா எப்படி செய்யணும் நீங்கள் பாருங்க சரியா செப்பமாக செய்கிறேன் என்றால் 8.475
பதினாலாயிரத்தி 125 பிரிச்சு 21,925 பெருக்கணும். அப்போ தான் அதில் எவ்வளோண்டு வரும். சரிதானே, இப்போ நேரத்தை பார்த்து ஒன்று இவ்வளோ கணக்கம் செய்து கொண்டு நேரம் பெருசாக கிடைக்காது. அப்புறம் அன்னல் பாகத்தில் செய்து கொண்டு போயிட முடியாது. இப்போ இது 50 வயதோட கொஞ்சம் கூட இல்லை பிள்ளைகள். 50 விதம் பண்ணால் அதில் 4 வருஷம் நின்று கூடக்குள்ளே 12 வருஷம் 6 12 வருஷம் ரெண்டு வரும். 4 வாரம் 12 வருஷம் 8 கூடும். சரிதானே, நேரம் இருந்தால் 6 தடவை சுருக்கி பாருங்க. 12 வருஷம் 8 வந்தால் 12 வருஷம் 8 வந்தால் இதில் 128 என்றால் இருந்தாலும் அப்போ 7 சரியாக இருக்கு. 7 பாருங்க, 256 5 784 5 89 அண்ணளவாக 7 கிலோமீட்டர் பெர் லிட்டர் என்று வரும். சரிதான அப்படியா? அப்போ 1 லிட்டருக்கு 7 கிலோமீட்டர் என்ற அளவில் இவை டெய்ரி பொருள் விரியமாக கொண்டிருக்குது. ரைட், அதாவது 1 லிட்டருக்கு 7 கிலோமீட்டர், 1 லிட்டர் பெட்ரோல் விரியமாயினால் 7 கிலோமீட்டர். பாருங்கோ இந்த கடைசி பகுதி நல்ல பகுதி உண்டு. முதல் விநாயகரமும் நிலையாக இருக்கிற காலத்தில் வாகனம் தான் போய் மோதுன்னு எடுத்துனாங்க. பிறகு காட்டும் உருவகத்தோடு வருது, வானம் உருவகத்தோடு வரையக்குள்ள அதில் என்ன மாதிரி வலுமாறப்போகுதுன்றதை பார்த்துனாங்க. சரிதான், நல்ல கேள்வி. இதை வடிவே ஸ்டெப் பை ஸ்டெப் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கோ. இது 2015 வந்த கேள்வி. அப்போ இந்த பகுதியில் நாங்கள் 2 கேள்வி தான் பார்த்தனாங்க, 2014 2015. அடுத்த பகுதியில் பார்ப்போம் பிள்ளைகள், 2016 பிறகு வந்த கேள்விகள்.